මෙලොව මතුලොව අධිපති අල්ලාහට අපි පුදමුද සියලු ප්‍රශංසා නිතරම බියබැතිමත් සිතින් යුතුව මොහම්මදානෝ තුමාට සලවත් පවසමු නිතරම ශාන්තිය හා සමාධාන හිමි වේවා එතුමාහට Allah genya dinna nabi maga pilipadinna Allah genya dinna nabi maga pilipadinna aaradhana pili aragena sabagabata pamina sitina siyalu dena hada patulin sadarayen piliganimi jamiatul ulama Islam viyatun sabavasiya vasaraka gaman magaka sevaya pinisai samaruma Piligannemu obasama sadarayen adadina Piligannemu obasama sadarayen adadina සියලුම ආගම් වියතුන් හට තුති පුදමින් ආරම්භුම එවක පටන් අත්පල් බැඳ කැපවි සේවය කළාට මුස්ලිම් ජනයා පමණක් නොව රටේ පුරවැසි සැමටම එකසේ සේවය කරමින් දයේ දිනුවයි පතන්නේ بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته على بالله أرلم نهر إلى أنبم இனியே இல்லா இறைவன் அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி பெரும் கொடையாய் வந்துதித்த பெருமான் எங்கள் நாயகத்தை நினைவு கூறி அன்னார் சொல் பிசகாமல் வழி சொல்லும் உலமாக்கள் இறுதி வரை வாழ்வதற்கு அருள் புரிவாய் யா அல்லாஹ் ஆமீன் 1924 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் நூற்றாண்டை முன்னிட்டு அம்பாந்தோட்டை மாவட்ட ஜம்மியத்துல் உலமா ஏற்பாடு செய்திருக்கின்ற மூத்த உலமாக்களை கௌரவித்தல் மற்றும் இளம் உலமாக்களை அறிமுகப்படுத்துதல் ஜம்மியாவுக்காக சேவை செய்த உலமாக்களை பாராட்டும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அஹ்லன் வசஹலன் வமர்ஹபன் பிக்கும் என்று வரவேற்றவனாக இன்றைய நிகழ்ச்சியை கிராத் ஓதி ஆரம்பித்து வைக்க அஷேக் அல்ஹாபில் எம் ரியாஸ் பாரி அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا وأن الذين لا يؤمنون بالآخرة
الآخرة أعتدنا لهم عذابا أليما ويدعو الإنسان بالشر دعاءه بالخير وكان الإنسان عجولا وجعلنا الليل والنهار آيتين فمحونا آية الليل وجعلنا آية النهار مبصرة لتبتغوا فضلا من ربكم ولتعلموا عدد السنين والحساب وكل شيء فصلناه تفصيلا وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا صدق الله العظيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாகும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் நூற்றாண்டு கால சேவையை முன்னிட்டு ஹம்பாந்தோட்டை மாவட்ட கிளையின் மூத்த உலமாக்களை கௌரவித்தலும் ஜம்இய்யாவுக்காக வேண்டி பாடுபட்ட நீண்ட காலம் சேவை செய்த இந்த ஆலிம்களை பாராட்டுதலும் அண்மையில் பட்டம் பெற்று எமது ஊருக்கு வருகை தந்துள்ள அந்த ஆலிம்களை வரவேற்று கௌரவித்தலும் என்ற துணிப்பொருளில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாபெரும் கௌரவிப்பு விழாவில் வரவேற்புரையை நிகழ்த்துவதற்கு சந்தர்ப்பம் அளித்த இறைவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமாக இவ்விடத்திற்கு வருகை தந்துள்ளவர்களை வரவேற்பதற்கு முன் எமது மாவட்ட மஸ்ஜிதுகளில் கடமை புரிந்த மற்றும் 28 ஆண்டுகளுக்கு முன் எமது மாவட்ட ஜம்இய்யாவை ஆரம்பித்து தற்போது மன்னறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகான்களின் மன்னறைகளை வல்லவன் அல்லாஹ் பொன்னறைகளாக ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக இவ்விழாவிற்கு தலைமை தாங்கும் எமது மாவட்ட கௌரவ தலைவர் அஷ்ஷேக் ANM ஃபர்ஹத் உஸ்வி ஹசரத் அவர்களே
மற்றும் இவ்விழாவின் பிரதம அதிதியாக நாம் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கும் எமது தாய் சபையின் கௌரவ தலைவர் அஷேக் முஃப்தி எம்ஐஎம் ரிஸ்வி ஹசரத் இன்ஷா அல்லாஹ் சற்று நேரத்தில் இவ்விடத்துக்கு வருகை தருவார்கள். நான் அவர்களையும் ஞாபகப்படுத்தி எமது மாவட்ட முன்னாள் நீண்ட கால தலைவரும் இவ்வூர் மதரசா முஸ்தபா அல் இஸ்லாமியா பகுதி நேர மதரசாவின் இஸ்தாபகரும் எமது அயல் மாவட்டமான மாத்தறை மண்ணின் குல்லியத்துன் நூரானியா அரபு கலாசாலையின் அச்சாணியாகவும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் கௌரவ செயலாகவும் கடமை புரிகின்ற அஷேக் அர்கம் நூராமித் ஹசரத் அவர்களே மற்றும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் கௌரவ பொருளாளர் அஷேக் கலாநிதி ஏ அஹமத் அஸ்வர் ஹசரத் அவர்களே மற்றும் எமது சிறு அழைப்பை ஏற்று இலங்கையின் பல பாகங்கள் இருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து பல சிரமங்கள் மத்தியில் இவ்விடத்திற்கு வருகை தந்துள்ள அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் நிறைவேற்று குழு அங்கத்தவர்களான அகில இலங்கையின் ஜம்இய்யத்துல் உலமாவின் உப தலைவர்களாக கடமை புரிகின்ற எச் உமர் அஷேக் எச் உமர்தீன் ஹசரத் மற்றும் ஏஎல்எம் ரிலா அஷேக் ஏஎல்எம் ரிலா ஹசரத் அவர்களே அத்தோடு ஏஎல் அஷேக் ஏஎல்எம் கலீல் ஹசரத் அவர்களே மற்றும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் உப செயலாக கடமை புரிகின்ற எம்ஹெச்எம் புர்ஹான் ஹசரத் அவர்களே மற்றும் இளைஞர் விவகார குழுவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அஷேக் ரிஃபா ஹசன் ஹசரத் அவர்களே மற்றும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் உள்ளக விவகார குழுவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எம்எஸ்எம் புர்ஹான் ஹசரத் அவர்களே உங்கள் அனைவரையும் எமது மாவட்ட உலமாக்கள் சார்பாக இவ்விடத்திற்கு வருக வருக என்று அன்புடன் வரவேற்று கொண்டு எமது மாவட்ட முன்னாள் பொருளாளரும் தற்போது அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் எமது மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தும் நிறைவேற்று குழு உறுப்பினரான அஷேக் ஏஆர் முஹம்மது ஃபைசல் பாரி ஹஜரத் அவர்களே மற்றும் எனக்கு வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் இவ்விழாவின் கதாநாயகர்களான மூத்த உலமாக்களே உஸ்தாதுமார்களே மற்றும் அண்மையில் பட்டம் பெற்று எமது ஊருக்கு வருகை தந்துள்ள என்னை போன்ற ஆளுங்களே உங்களையும் நான் இவ்விடத்துக்கு எமது மாவட்ட உலமாக்கள் சார்பாக அன்புடன் வருக வருக என்று வரவேற்று கொண்டு எமது அயல் மாவட்டமான எமது மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு கலாசாலைகளான வெலிகம பாரி அரபு கல்லூரி ஹில்ரியா அரபு கல்லூரி முர்சியா அரபு கல்லூரி ஹப்சா மஹலி அரபு கல்லூரி தப்புவத்தை ரிஃபாயி அரபு கல்லூரி மாத்தரை மின்னதில் ஃபாசி அரபு கல்லூரி நூரானி அரபு கல்லூரி லிக்வல்லை இமாம் ஜூரி அரபு கல்லூரிகளின் அதிபர்கள் மற்றும் ஆசான்களே மற்றும் எமது மாவட்ட பாடசாலைகளின் அகதியாக்களின் பகுதி நேர மதரசாக்களின் அதிபர்கள் மற்றும் ஆசான்களே உங்களையும் நான் இவ்விடத்திற்கு எமது மாவட்ட உலமாக்கள் சார்பாக அன்புடன் வருக வருக என்று வரவேற்று கொண்டு எமது அயல் மாவட்டமான மாத்தறை மாவட்ட கிளையின் பதவி தாங்கல்களே மற்றும் எமது மாவட்ட ஹாஃபில்களே துறை சார்ந்தவர்களே அரச ஊழியர்களே ஓய்வு பெற்ற முப்படை வீரர்களே மற்றும் எப்பொழுதும் ஜம்மியாவுடன்
கைகோர்த்திருக்க கூடிய முக்கியஸ்தர்களே, தனவந்தர்களே, உங்கள் அனைவரையும் மற்றும் எமது ஹல்கா ஏரியா பொறுப்புதாரர்களே, உங்கள் அனைவரையும் எமது மாவட்ட உலமாக்கள் சார்பாக மிக மகிழ்ச்சியுடன் அன்புடன் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வருங்க வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அங்லன் வசங்லன் ஒமர்ஹபன் ஜசாக்குமுல்லாஹ் ஹைரான் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மைன். அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீல், بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان في رسول الله صلى الله عليه وسلم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال النبي صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء. أهل إلنجي جمعية العلماء بن سيلال رورغلي، அதே போன்று நிர்வாக குழுவின் உறுப்பினர்களே, அதே போன்று எனக்கு முன்னால் இந்த அழைப்பை ஏற்று இவ்விடத்துக்கு வந்திருக்கக்கூடிய மூத்த இளம் உலமாக்களே, அதே போன்று நிர்வாகிகளே, ஆசிரியர்களே, வியாபாரிகளே, துறை சார்ந்தவர்களே, பெரியவர்களே, அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவுடைய 1997 ஆண்டு மர்ஹூம் அப்துல் சமத் அப்துல் ரஹ்மான் பாரி ஹசரத் அவர்களின் தலைமையில் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட கிளை 2 அல்லது 3 உலமாக்களை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. இப்பொழுது மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட 180 உலமாக்களோடு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய ஜம்யத்துல் உலமா ஒரு முக்கியமான ஒரு பயணமாக தீனுடைய கிதுமத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஏன் இன்று அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவின் 100 ஆண்டு விழாவின் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அந்த 100 ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்றால், மூத்த உலமாக்களை கௌரவிக்கின்றோம் என்றால், இளம் உலமாக்களை அறிமுகப்படுத்துகின்றோம் என்றால், நமக்கு தெரியும் முன்னைய காலங்களில் உலமாக்கள் இந்த நாட்டில் மிகவும் குறைவானவர்களாக இருந்தார்கள். எனவே எங்காவது மதரசாக்களில் இருந்து ஆலிம்கள் பட்டம் பெற்று வெளிவரக்கூடிய நேரத்தில் அந்த ஆலிம்களை வரவேற்பதற்காக வேண்டி அந்த ஊரில் உள்ள மக்கள் அவர்களை அழகான முறையில் வரவேற்றார்கள், கௌரவப்படுத்தினார்கள். அதே மாதிரி அவர்களை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தினார்கள். எனவே அந்த குறுகிய கொஞ்சம் உலமாக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மஸ்ஜிதுகளிலே இமாமத் செய்தார்கள், குர்ஆன் மதரசாக்களை நடத்தினார்கள், பாடசாலைகளில் ஆசிரியர்களாக இருந்தார்கள், அஹதியாக்களை நடத்தினார்கள். இது போன்று தீனுடைய பெரிய ஒரு பணியை அந்த உலமாக்கள் செய்தார்கள். இன்று நாம் பார்க்கிறோம் எப்படி என்று சொன்னால், இந்த நாட்டில் 100 கணக்கான மதரசாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் 100 கணக்கான திறமையான உலமாக்கள் வெளியாக்கப்படுகிறார்கள். இருந்தாலும் கூட இந்த உலமாக்கள் மக்களுக்கு மத்தியில் கௌரவிக்கப்படாத நிலைமையும் அறிமுகப்படுத்தப்படாத நிலைமையும் நாம் இன்று எங்களுடைய ஊர்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு ஆலிமாக இருப்பார், ஆனால் அது அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு கூட தெரியாமல் இருக்குது, அந்த மஸ்ஜிதினுள்ள நிர்வாகங்களுக்கும் தெரியாமல் இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜம்யத்துல் உலமா அதே மாதிரி உலமாக்களுக்கும் தெரியாத நிலைமையிலே இலை மறை காய்களாக இந்த இளம் உலமாக்கள் காணக்கூடிய நிலைமை இன்று நாம் இந்த நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலமாக்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், இந்த உலமாக்கள் கௌரவப்படுத்தப்பட வேண்டும், இந்த உலமாக்களுடைய திறமைகளை
இங்கிருக்கக்கூடிய மக்கள் விளங்கி கொண்டால் அவர்களின் மூலமாக என்ன செய்யப்படும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்துக்கு பெரிய ஒரு சேவை ஏற்படும். அப்படி சேவைகள் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஊர் ஒரு வளமான ஊராக மாறும், இந்த மாவட்டம் ஒரு வளமான மாவட்டமாக மாறும். அது மட்டுமல்ல, இந்த நூற்றாண்டினுடைய அம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய விழாவினுடைய அடுத்த நோக்கம்தான் என்னவென்று சொன்னால், இப்படியான நிகழ்ச்சிகளை வைத்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஜெம்மியாவுடன் இணைத்து ஒற்றுமையான முறையில் சமூகத்தில் ஒரு முக்கியமான முறையில் சேவைகள் செய்வதற்காக வேண்டி ஒரு ஒற்றுமையினுடைய வளமான கட்டிடத்தை கட்டி ஒரு அம்பாந்தோட்டையினுடைய மாவட்டத்தினுடைய ஜெம்யத்துல் உலமா மிக முக்கியமான முறையில் சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய நிலைமைகள் இருக்கிறதோடு இந்த ஊர் வளமான ஊராக மாறுவதோடு இந்த நாட்டுக்கும் உலகத்தில் உள்ள உலகத்துக்கும் இந்த மாவட்டத்தின் மூலமாக பிரயோசனங்கள் உண்டாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا صلاتي سلامي على المصطفى وعلي وسهب وأهل الفناء ورحبا بكم مرحبا للوصول ومن جاء ملبي ندانا هنا ورحبا بكم مرحبا للوصول ومن جاء ملبي ندانا هنا وجمعية علماء من تقى بهم دوطي تستعد لنا بحفلة هي تكرمت للكبار وللعلماء القدماء هنا بحفلة هي تكرمت للكبار وللعلماء القدماء هنا ويحتفل مسجد نورنا بشف كلم هم بندو طيلنا وجمعيتنا قالت ميعاتا من العام خدمت لتربتنا وجمعيتنا قالت ميعاتا من العام خدمت لتربتنا رئيس لجمعيتنا حضر هو المفتي رضي محاضرنا وأرقى النور مكسا كرتيرنا وأزور آمين لصندوقنا وأرقى النور مكسا كرتيرنا وأزور آمين لصندوقنا وفي غيلام الفرحة نسمح إذا ينشر النور أقمارنا أيا كل من جاء مسجدنا يعلمكم بلبل بالغنى أيا كل من جاء مسجدنا يعلمكم البلبل بالغنى مزيد الغنى الله يؤتيكم
كمال التقى ثم درك المنى نصلي على سيد الأنبياء وعال وسهب هدول القنا تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا صلاتي سلامي على المصطفى وآل وصحب وأهل الفناء. السلام عليكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أهل إلنجي جمعية علماء أودية سيلالر பொருளாளர் மற்றும் ஏனைய காரியக்குழு உறுப்பினர்களே, ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஜம்இய்யத்துல் உலமாவுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட மூத்த உலமாக்களே, மஸ்ஜித்களின் நிர்வாகிகளே, உஸ்தாத்மார்களே, தனவந்தர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா 1924 முதல் இயங்கி வருகின்ற இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் சபையாம். ஜமியா 2000 51 இலக்க சட்டத்தின் பிரகாரம் இலங்கை ஜனநாயக சோசலிசிய குடியரசின் பாராளுமன்றத்தில் கூட்டிணைக்கப்பட்டுள்ளது. ஜமியாவின் குறிக்கோள்கள் துறை நோக்கு கொண்டதோடு முஸ்லீம் சமூகத்திற்கும் தேசத்திற்கும் பங்களிப்பு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஜம்இய்யா 24 மாவட்டங்களில் 163 கிளைகளை கொண்டுள்ளதுடன் 8000 மேற்பட்ட மார்க்க அறிஞர்கள் ஜம்இய்யாவில் அங்கத்துவம் பெற்று உறுப்பினராக உள்ளனர். ஜம்இய்யா தனது சேவைகளை மக்களுக்கு வழங்குவதற்காக சில உபக்குழுக்களை கொண்டுள்ளது. இக்குழுக்களில் ஜம்இய்யாவின் மூத்த உறுப்பினர்கள் தன்னார்வலராக ஈடுபட்டுள்ளனர். இவர்களுடன் சேர்ந்து ஜம்இய்யாவின் ஊழியர்கள், ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் விவகாரங்கள், முஸ்லீம் சமூக விவகாரங்கள், பிரஜைகள் விவகாரங்கள் மற்றும் அரச நிறுவனங்களுடன் அதிகாரிகளுடனும் தொடர்புகளை கட்டியெழுப்புதல் போன்ற விடயங்களில் ஈடுபடுவதன் மூலம் முஸ்லீம் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பணியாற்றி வருகின்றனர். ஜம்இய்யாவுடைய நோக்கு விசன் இஸ்லாமிய விரிவங்கள் மற்றும் போதனைகளின் அடிப்படையில் வாழ்கின்ற தீனின் மேம்பாட்டிற்கும் சமூகத்தினதும் தேசத்தினதும் வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்கின்ற ஒரு கட்டுக்கோப்பான முன்மாதிரி முஸ்லீம் சமூகத்தை நோக்கி பணிக்கூற்று முஸ்லீம் சமூகத்தின் எல்லா தரப்பினரையும் இஸ்லாமிய போதனைகளின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க பண்பாட்டு ரீதியாகவும் வழிகாட்டுவதும் சமூகத்தினதும் தேசத்தினதும் கல்வி, பொருளாதார, சமூக, கலாச்சார மேம்பாட்டுக்கு பங்களிப்பு செய்வதும் சமூக ஒற்றுமையையும் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்புதல். குறிக்கோள்கள் சமூகத்தின் எல்லா தரப்பினரையும் இஸ்லாமிய போதனைகளின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியாக வழிகாட்டுதல். நல்லொழுக்கம் பண்பாடுமுள்ள தனி மனிதர்களும் குடும்பங்களும் உருவாக உழைத்தல். உலமாக்களினதும் இஸ்லாமிய கல்வியினதும் மேம்பாட்டுக்கு உழைத்தல். சமூகத்தினதும் நாட்டினதும் கல்வி, சமூக, பொருளாதார, கலாச்சார மேம்பாட்டிற்காக பங்களிப்பு செய்தல். சமூக ஒற்றுமைக்காக உழைத்தல். இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல். ஜம்இய்யாவின் நோக்கங்களை அடைவதற்கு தேவையான எல்லா செயல்களையும் கருமங்களையும் செய்தல். செயலகம் ஜம்இய்யாவின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயற்படும் செயலகம் உத்தியோகபூர்வமாக தொடர்பாடல்கள், சட்ட நடவடிக்கைகள், ஊடக விவகாரங்கள், மூலோபாய திட்டமிடல், நிகழ்ச்சி முகாமைத்துவம் மற்றும் ஜம்இய்யாவுடன் சம்பந்தப்பட்டவர்களுடன் தொடர்பாடலை மேற்கொள்ளல் போன்ற செயலக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இந்த அடிப்படையில் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட கிளை 1997 அதாவது ஹிஜ்ர 1417 ஆரம்பிக்கப்பட்டு 28 வருடங்களாக மக்களுக்கு பல சேவைகளை வழங்கி வருகின்றது. அவ்வேளையில் தலைவராக மர்ஹூம் அஷேக் அல்ஹாஜ் அப்துஸ்ஸமத் அப்துர் ரஹ்மான் பாரி ஹசரத் அவர்களும், செயலாளராக
மர்ஹூம் அஷேக் அல்ஹாஜ் யூனுஸ் பஹஜி ஹஜரத் அவர்களும், பொருளாளராக மௌலவி அஷேக் நவாஸ் பாரி ஹஜரத் அவர்களும் இன்னும் இரண்டு அல்லது மூவர் மாத்திரமே அங்கத்தவர்களாக இருந்தார்கள். 2003 தலைவர் மர்ஹூம் அஷேக் அப்துல் ரஹ்மான் பாரி ஹஜரத் அவர்களின் மறைவினால் ஜம்இய்யாவின் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 2004 ஏற்பட்ட பாரிய சுனாமி அனர்த்தத்தின் பின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஜம்இய்யத் உலமா கூட்டம் 3 வருடங்களுக்கு பின் 2007 1 23 செவ்வாய்க்கிழமை தர்மகபீர் பள்ளி வாயிலில் முற்பகல் 9:45 மணியளவில் கௌரவ தலைவர் அஷேக் சாதிகீன் பாரி ஹஜரத் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அப்போதைய செயலாளராக மர்ஹூம் அஷேக் அல்ஹாஜ் யூனுஸ் பஹஜி ஹஜரத் அவர்களும், பொருளாளராக நவாஸ் பாரி ஹஜரத் அவர்களும் கடமையாற்றினர். எமது கூட்டம் இயங்காமல் இருந்ததற்குரிய காரணம் எமது கூட்ட அறிக்கை புத்தகம், கடித தலைப்புகள், சீல் மற்றும் நிறுவனத்துக்குரிய அனைத்து ஆவணங்களும் அழிந்து போனது. எமது ஜம்இய்யா சுனாமிக்கு முன்னால் மறைந்த தலைவர் மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ரஹ்மான் பாரி ஹஜரத் அவருடைய தலைமையில் பெரிதும் சேவைகள் மேற்கொண்டன. இவைகளை பதித்த அறிக்கை புத்தகமும் முற்றாக அளிக்கப்பட்டுவிட்டது. இருப்பினும் மேற்கொள்ளப்பட்ட சேவைகளை சுருக்கமாக சுட்டிக்காட்டுவது எமது எதிர்காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று நினைக்கிறேன். அன்றைய எமது சபை மேற்கொண்ட சில சேவைகள்: மழை இல்லாத போன வறட்சியின் போது ஊர் மக்களை ஒன்று சேர்த்து கடற்கரை பக்கத்தில் உள்ள ஒரு மைதானத்தில் குதுபா ஓதி மலை தேடி சலாத்துல் இஸ்திஸ்கா நடாத்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற வழி கோரியது. ஜனாசாவின் ஒழுக்கங்கள் பற்றி தாய் சங்கத்திலிருந்து அன்று அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் தலைவராக இருந்த மர்ஹூம் அல்ஹாஜ் அஹமத் முபாரக் மதனி அவர்களையும் செயலாளர் அல்ஹாஜ் ரியால் கஃபூர் ஹஜரத் அவர்களையும் அழைத்து எமது சங்கம் பாரிய ஒரு கருத்தரங்கை மேற்கொண்டது. கூட்டு ஜகாத் கொடுக்கப்பட ஒழுங்கு செய்து வலியுறுத்தி பாரிய அளவில் ஒரு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. இதன் விளைவாக 2006 ரமலானுக்கு பின் ஜகாத் சேகரிக்கப்பட்டு தகுதியின் அடிப்படையில் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. தொடர்ந்தும் தலைவர் மௌலவி சாதிகீன் பாரி ஹஜரத் அவர்களின் தலைமையின் கீழ் மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் யூனுஸ் பஹஜி ஹஜரத் அவர்கள் செயலாளராக இருக்கும் போது ஜம்இய்யா இன்னும் பல சேவைகள் செய்து வந்தது. மௌலவி அல்ஹாஜ் யூனுஸ் பஹஜி ஹஜரத் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதை அடுத்து தற்காலிக தலை செயலாளராக மௌலவி சஹார்தீன் மன்பை ஹஜரத் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். திடீரென்று தலைவர் மௌலவி சாதிகீன் பாரி ஹஜரத் அவர்கள் வெளிநாடு சென்றதால் தலைவர் பதவி காலியாக இருந்தது. அக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி மௌலவி அல்ஹாஜ் அரிக்கம் நூர் அமீன் அவர்கள் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டனர். தற்காலிக தலைவர் மற்றும் தற்காலிக செயலாளருடன் இயங்கிக் கொண்டிருந்த எமது ஜம்இய்யாவுக்கு அங்கீகாரம் பெற்ற காரிய குழு ஒன்றை நியமிப்பதற்காக அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவிலிருந்து அல்ஹாஜ் மௌலவி முர்ஷித் முலஃபர் அவர்களின் தலைமையின் கீழ் ஒரு குழு 2009 எமது ஜம்இய்யாவுக்கு வந்து அங்கீகாரம் பெற்ற தலைவராக மௌலவி அல்ஹாஜ் அரிக்கம் நூர் அமீத் அவர்களையும் செயலாளராக மௌலவி கமால் அஹமத் பாரி அவர்களும் பொருளாளராக மௌலவி ஃபைசல் பாரி அவர்களும் நியமிக்கப்பட்டனர். மௌலவி ஃபைசல் பாரி அவர்கள் வெளிநாடு சென்றதால் மௌலவி ஆஷிக் பாரி அவர்கள் பொருளாளராக நியமிக்கப்பட்டனர். பின் மௌலவி ஆஷிக் பாரி அவர்கள் தனது தொழில் விடயமாக ஈடுபட்டிருப்பதால் அவரை அப்பொறுப்பை சரியாக செய்ய முடியாது என்று கூற மௌலவி அப்துல் வாஹித் நூரானி அவர்கள் பொருளாளராக நியமிக்கப்பட்டனர். 2012 திரும்பவும் தலைவராக மௌலவி அல்ஹாஜ் அரிக்கன் நூரமீத் அவர்களும், செயலாளராக மௌலவி கமால் அஹமத் பாரி அவர்களும், பொருளாளராக அப்துல் வாஹித் நூரானி அவர்களும் நியமிக்கப்பட்டனர். 2015 முதல் 2019 வரை திரும்பவும் தலைவராக மௌலவி அல்ஹாஜ் அரிக்கம் நூர் அமீத் அவர்களும், செயலாளராக மௌலவி முஷிர்கான் இன்னாமி ஹஜரத் அவர்களும், பொருளாளராக அப்துல் வாஹித் நூரானி அவர்களும் நியமிக்கப்பட்டனர். 2019-2022 வரை தலைவராக மௌலவி கமால் அஹமத் பாரி அவர்களும், செயலாளராக மௌலவி முஷிர்கான் இன்னாமி ஹஜரத் அவர்களும், பொருளாளராக ஃபைசல் பாரி அவர்களும் நியமிக்கப்பட்டனர். 2022 முதல் தற்போது வரை தலைவராக மௌலவி ஃபர்ஹாத் உஸ்வி அவர்களும், செயலாளராக மௌலவி சஃப்ரான் ஹிதிரி அவர்களும்,
பொருளாளராக மசீர் மௌலானா ஃபாசி அவர்களும் நியமிக்கப்பட்டனர். இன்று எமது சபை மேற்கொண்ட சில சேவைகள் பின்வருமாறு. 2010 ஹலால் விழிப்புணர்ச்சி என்ற தலைப்பில் மக்களுக்கு ஹலால் உணவு வகைகளை பற்றி அழகான முறையில் அறிமுகப்படுத்தி விழிப்பூட்டியமை மற்றும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் ஹலால் சான்றிதழை அறிமுகப்படுத்தியமை, ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஜம்இய்யாவுக்குட்பட்ட பள்ளி நிர்வாகிகளை சந்தித்து ஜம்இய்யாவின் அப்போதைய நடவடிக்கைகளை பற்றி விழிப்பூட்டியமை, குர்ஆன் மதரசாக்களுக்கான பாடத்திட்ட அறிமுக நிகழ்ச்சி ஒன்றினை 2012 ஹம்பாந்தோட்டை புதிய பள்ளியில் ஏற்பாடு செய்தமை, அகில இலங்கை பெய்த்துல் மாலுடன் இணைந்து பிரதேசத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமங்களுக்கு நிதியுதவி செய்தல், லுடுங்காம்பெஹர 8 கொலனி மற்றும் பதகிரிய மிலே கொலனி ஆகிய கிராமங்களை இத்திட்டத்தின் கீழ் முன்னேற்றம் செய்வதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதன் பிரகாரம் மேற்கூறிய கிராமங்களுக்கு 2012 9 13 திட்டத்தை பற்றி விளக்கி ஜும்ஆவின் பின் வாசிப்பதற்கு ஜம்இய்யாவின் மூலம் ஒரு அறிவித்தல் அனுப்பி வைக்கப்பட்டது. இத்துடன் கிராமத்தில் முன்னேற்றம் செய்யப்பட வேண்டிய கைத்தொழில்கள் மற்றும் அதற்கு தேவையான பொருளுதவிகள், தற்போது வருமானத்துக்காக செய்து கொண்டிருக்கும் தொழில்கள் மற்றும் அவைகளை முன்னேற்றுவதற்கு தேவையான பொருளுதவிகள், கிராமத்தின் முஸ்லீம் பாடசாலைகளின் விவரங்கள் மற்றும் பாடசாலையின் முன்னேற்றத்துக்கு தேவையான பொருளுதவிகள், கிராமத்தில் உள்ள தொழில் வாய்ப்பற்ற வாலிபர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் தொழில் நடவடிக்கைகளுக்கான பொருளுதவிகள், முஸ்லீம் ஜனாசாக்களை மரண விசாரணை தொடர்பாக விழிப்புணர்வு கூட்டம் ஒன்றினை 2012 5 27 நடாத்தியது. இந்திமின்ன தகியாவில் நிர்வாக சபை ஒன்றினை ஆரம்பிக்குமாறு கோரப்பட்ட கடிதத்துக்கிணங்க அங்கு நிர்வாக சபை ஒன்றினை நிறுவியமை. 2019 ஏப்ரல் தீவிரவாத தாக்குதல் மற்றும் COVID-19 கொரோனா பிரச்சினை உட்பட நாட்டில் ஏற்பட்டிருந்த இனவாத செயற்பாடுகளில் போது இடர்களில் சிக்கி தவித்த ஜம்இய்யத்துல் உலமா சபையானது சுமார் அந்த 3 காலங்களில் மாவட்டத்தில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்தமை மாவட்டத்தில் உள்ள சகலரும் அறிந்த விடயம். COVID-19 கொரோனா தொற்றின் காரணமாக உலகமே ஸ்தம்பித்திருக்கும் நிலையில் எமது நாட்டிலும் 2020 ஆரம்ப பகுதியிலிருந்து இதன் தாக்கம் ஆரம்பமானது. நாடு முழுவதும் ஊரடங்கு மற்றும் பயணத்தடை என்பவற்றை பலமுறை அமுல்படுத்தி இத்தொற்று நோயிலிருந்து நாட்டை பாதுகாக்க பல ஏற்பாடுகள் அரசினால் மேற்கொள்ளப்பட்ட தருணத்தில் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா ஹம்பாந்தோட்டை மாவட்ட கிளையானது தமது நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி ஊர் மக்களின் ஒத்துழைப்புடன் பாரிய செயற்திட்டங்களை மேற்கொண்டது. கோவிட் ஜனாதாக்களை ஓட்டமாவடியில் அடக்கம் செய்ய ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை மையப்படுத்தி ஒரு குழுவை நியமித்து ஓட்டமாவடியில் அடக்கம் செய்ய வைத்தியசாலை அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட்டது. வெளியூர் கோவிட் ஜனாசாக்கள் எமது மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெறும் போது அவைகளை சரியான முறையில் அடக்கம் செய்ய ஏற்பாடுகளை செய்து மார்க்க ரீதியான இறுதி சடங்குகளை முன்னிருந்து செய்து கொடுத்தமை, லாக்டவுன் காலங்களில் சிரமப்படும் ஏழைகளுக்கு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா மற்றும் அகில இலங்கை பெய்த்துல் மாலுடன் இணைந்து உதவிகளை பெற்றுக் கொடுத்தமை, லாக்டவுன் காலங்களில் சிரமப்படும் ஏழைகளுக்கு தனவந்தர்களுடன் இணைந்து உதவிகளை பெற்றுக் கொடுத்தமை, ரமலான் காலங்களில் கோவிட் பரிசோதனை PCR செய்வது தொடர்பான வழிகாட்டல்களையும் மார்க்க நிலைப்பாடு பற்றியும் மக்களுக்கு தெளிவுபடுத்தியமை, நாட்டின் அசாதாரண நிலையின் போது சிறப்பாக ஊரை வழிநடாத்தியமை, கோவிட் காலங்களில் ஊர் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவி புரிந்தமை, மஸ்ஜிதுகளில் ஆண்களுக்கு ஃபிக்ஹ் வகுப்பு நடத்தப்படுகின்றன, புலமை பரீட்சை சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டல்களை கொடுத்து பிரார்த்தனை செய்தமை, அந்நிய மக்களுடன் சகவாழ்வை பேணுவதற்காக வேண்டி மஸ்ஜித் சம்மேளனத்துடன் இணைந்து வெல்கம் டு மஸ்க் என்ற நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்தமை, நிதா ஃபவுண்டேஷனுடன் இணைந்து முஅல்லஃபத்துல் குலூப்களுக்கு மார்க்க விடயங்களை தெளிவுபடுத்தியமை, புதிதாக வெளியாகி வரும் உலமாக்களை கௌரவித்து அவர்களுக்கான தர்பியா நிகழ்வையும் அங்கத்துவம் பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்தமை, உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் உலமாக்களுக்கு பிரத்யேக வகுப்புகளை நடாத்தி அவர்களை சிறந்த பெறுபேறுகளை எடுக்க வழிவகுத்தமை. எமது எதிர்கால திட்டங்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மோட்டிவேஷன் நிகழ்வுகளை நடத்தல், மாணவர்களுக்கும்
பெற்றோர்களுக்கும் மோட்டிவேஷன் நிகழ்வுகளை நடாத்தல். ஆசிரியர் தொழிலின் மேன்மை, அதனை முறையாக செய்யாவிட்டால் ஏற்படும் தீமை தொடர்பாக மோட்டிவேஷன் நிகழ்வுகளை நடாத்தல். ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பாடசாலைகளுக்கு சுயேட்சை ஆசிரியர்களை நியமிப்பதற்காக வேண்டி உதவி ஒத்தாசைகளை வழங்குதல். மாணவர்களது ஒழுக்க சீர்கேடுகள் மற்றும் போதை வஸ்து பாவனை தொடர்பான விடயங்களில் இருந்து எமது மாணவர்களை மீட்டெடுக்க பாடசாலையோடு இணைந்து செயற்படுதல். அகதியா பாடசாலைகளை திறன்பட நடத்த அகதியா நிர்வாகத்துடன் கலந்துரையாடி அவர்களுக்கு வழிகாட்டுதல். எமது மாவட்டத்தை பற்றி சுருக்கமான சில விடயங்கள். ஹம்பாந்தோட்டை மாவட்டம் 16 கிராமங்களை, முஸ்லீம் கிராமங்களை கொண்டு ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இதில் முஸ்லீம் பாடசாலைகள் 10, தக்கியாக்கள் மஸ்ஜிதுகள் உட்பட 32 பள்ளி வாயில்கள், சுமார் 180 மேற்பட்ட ஆலிம்கள் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அதே போன்று அகதியாக்கள் 6, அதே போன்று இன்னும் நிறைய சமூக சேவை அமைப்புகள் எமது மாவட்டத்தில் இருந்து முஸ்லீம் சமூகத்துக்கும் எமது மாவட்டத்துக்கும் பாரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவைகளுடைய அடிப்படையில் அனைத்து உலமாக்களும் அவர்களுடன் கைகோர்த்து இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் சேவைகள் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதாந்த கூட்டத்திலும் பல முயற்சிகள், பல ஆலோசனைகளை முன்வைத்து சமூகத்துடைய சேவைக்காக வேண்டி அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஜம்இய்யாவுடைய சுருக்கமான வரலாறும் அவர்கள் செய்த சேவைகள் சிலதையும் உங்களுக்கு முன்வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தஆலல் இலாஹுல் அலியுல் அஸீம் லஹுல் முல்கு யுஹீ குலூபல் கனா. தஆலல் இலாஹுல் அலியுல் அஸீம் லஹுல் முல்கு யுஹீ குலூபல் கனா. ஸலாத்தி ஸலாமி அலல் முஸ்தஃபா وعالي وصحب وأهل الفناء ورحبا بكم مرحبا للوصول ومن جاء ملبي نداءنا هنا ورحبا بكم مرحبا للوصول ومن جاء ملبي نداءنا هنا جمعية علماء من تقى بهم دوطي تستعد لنا بحفلة هي تكرمت للكبار وللعلماء القدماء هنا بحفلة هي تكرمت للكبار وللعلماء القدماء هنا ويحتفل مسجد نورنا بشف كلم هم بندو طيلنا وجمعيتنا قالت ميعاتا من العام خدمت لترباتنا وجمعيتنا قالت ميعاتا من العام خدمت لترباتنا رئيس لجمعيتنا حضر هو المفتي رضي محاضرنا وأرقى النور مكسى كرتيرنا وأزور أمين لصندوقنا وأرقى النور مكسى كرتيرنا وأزور أمين لصندوقنا وفي غيلام الفرحة نسمح إذا ينشر النور أقمارنا أيا كل من جاء مسجدنا يعلمكم بلبل بالغنى أيا كل من جاء مسجدنا يعلمكم
كمال التقى ثم درك المنى نسلي على سيد الأنبياء وعال وسهب هادوا للقنا تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا صلاتي سلامي على المصطفى وآل وصحب وأهل الفنا السلام عليكم. تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا صلاتي سلامي على المصطفى وعال وسهب وأهل الفنا ورحبا بكم مرحبا للوصول ومن جاء ملبي ندانا هنا ورحبا بكم مرحبا للوصول ومن جاء ملبي ندانا هنا وجمعية علماء من تقى بهم ضغط تستعد لنا بحفلة هي تكرمت للكبار وللعلماء القدماء هنا بحفلة هي تكرمت للكبار وللعلماء القدماء هنا ويحتفل مسجد نورنا بشفيك لم هم بندعتي لنا وجمعيتنا قادت ميعاتا من العام خدمت لترباتنا وجمعيتنا قادت ميعاتا من العام خدمت لترباتنا رئيس لجمعيتنا حضر هو المفتي رضوي محاضرنا وأرقى النور مكسا كرتيرنا وأزور آمين لصندوقنا وأرقى النور مكسا كرتيرنا وأزور آمين لصندوقنا وفي غيلام الفرحة نسمح إذا ينشر النور أقمارنا أيا كل من جاء مسجدنا يعلمكم بلبل بالغنى أيا كل من جاء مسجدنا يعلمكم البلبل بالغنى مزيد الغنى الله يؤتيكم كمال التقى ثم درك المنى نسلي على سيد الأنبياء وعال وسهب هادوا للقنا تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا صلاتي سلامي على المصطفى وآل وصحب وأهل الفنا السلام عليكم. تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا تعالى الإله العلي العظيم
صلاتي سلامي على المصطفى وعلى وصحبه وأهل الفناء ورحبا بكم مرحبا للوصول ومن جاء ومن جام لبيني دانا هنا وجمعية علماء من تقى بهم دوطي تستعد لنا بحفلة هي تكرمت للكبار وللعلماء القدماء هنا بحفلة هي تكرمت للكبار وللعلماء القدماء هنا ويحتفل مسجد نورنا بشف كلم هم بندوتي لنا وجمعيتنا قالت ميعاتا من العام خدمت لتربتنا وجمعيتنا قالت ميعاتا من العام خدمت لتربتنا رئيس لجمعيتنا حضر هو المفتي رضي به حاضرنا وأرقى النور متسا كرتيرنا وأزور آمين لصندوقنا وأرقى النور متسا كرتيرنا وأزور آمين لصندوقنا وفي غيلام الفرحة نسمح إذا ينشر النور أقمارنا أيا كل من جاء مسجدنا يعلمكم بلبل بالغنى أيا كل من جاء مسجدنا يعلمكم البلبل بالغنى مزيد الغنى الله يؤتيكم كمال التقى ثم درك المنى نصلي على سيد الأنبياء وعال وسهب هدوا للقنا تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا صلاتي سلامي على المصطفى وآل وصحب وأهل الفناء السلام عليكم تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا تعالى الإله العلي العظيم له الملك يحيي قلوب القنا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد قال الله تعالى أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال أيضا ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم صدق الله العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய ஜமியத்துல்லமாவுடைய நிறைவேற்று குரு
முக்கியஸ்தர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் நாம் மதிக்க அதுக்கு விலை கொடுக்க முடியாத ஒரு பொறுமதியான ஒரு தீனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி வஜ்டபாஹு. இது அல்லாஹுடைய தெரிவின்படி அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த ஷரியத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் தீன் ஷரியத்தின்படி வாழ்ந்து வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமும், அல்லாஹ்வுடைய தர்பாரில் ஹாதிராகும் பொழுது ஈமானுடனும் தக்வாவுடனும் போய் சேர்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாம். கண்ணியமானவர்களே, நபிமார்களோடு சேர்ந்து இருந்தவர்கள் தனவந்தர்கள் பணக்காரர்கள் அல்ல. அதிகமான 90-95 வீத நபிமார்களோடு வாழ்ந்தவர்கள் சாதாரண மக்கள், ஏழைகள், கஷ்டமானவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இல்ம், அவர்களுடைய அஹ்லா, அவர்களுடைய இஹ்லாஸ், அதை அல்லாஹ் கபூல் செய்யும். ஈசா அலை இஸ்லாத்தை சூழ்ந்திருந்தவர்களை பார்த்தாலும் அப்படிதான், மூசா அலை இஸ்லாத் அவர்களோடு சேர்ந்திருந்ததும் அப்படிதான், நூ அலை இஸ்லாம் அவருடைய வரலாறு படித்தாலும் அப்படிதான். நபிமார்களுடைய சூழலில் வாழ்ந்தவர்கள் சாதாரண ஏழைகள், கஷ்டமானவர்கள், மிக சமூகத்தில் மிக அற்பமாக மதிக்கப்படக்கூடியவர்கள். மக்காவுடைய சூழலையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிலால் ஹபஷி ரதியல்லாஹு அன்ஹும், அம்மா ரியாசிர் சுமையா ரதியல்லாஹு அன்ஹும் போன்ற குடும்பத்தார்கள் அது ஆரம்ப முஸ்லிம்களாக இருந்தார்கள். குடும்பத்தால் சிறப்பான அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹும், அலி ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள், ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இருந்தாலும் அதிகமான அடிமைகளும் சாதாரண மக்களும் தான் சேர்ந்திருந்தார்கள். அதனால் மக்கத்து மக்களுடைய ஒரு கோரிக்கை இருந்தது, நாங்கள் அந்த சபைக்கு வரக்குள்ள இந்த தாழ்ந்த மக்கள் எங்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தான், லா தத்துல்லதீன யதூன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி உங்களோட சேர்ந்திருக்கிறார்களோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த மக்களுடைய சிஃபாரிசின் அடிப்படையில் நீங்கள் ஒரு நாளும் அவர்களை ஒதுக்கி வச்சிடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தான். அதனால் அல்லாஹுடைய ஒரு சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீன ஹயாத்தாக்குவதற்கு சாதாரண எளிய கஷ்டமான மக்கள் அந்த தீனை சுமந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு இன்றைக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். பிலால் ரதியல்லான்னு சொல்லும் பொழுது எல்லாரும் இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும், மொரோக்கோலேருந்து இந்தோனேஷியா வரைக்கும் மிக பெருமையாக பிலால் என்று எல்லாரும் பேல் வைக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. அவர் ஒரு பிளாக் நீக்ரோவாக ஹபஷியாக இருந்தார். அவரை ஒரு சாதாரண அடிமையாக பாதையில் போட்டு இழுத்து நோவிச்சு தான் கஷ்டப்படுத்தினார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தை, நபி அவர்களுடைய காலத்திலேயே சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்று ஒரு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். அதனால் எங்களோட தீனில் வறிய கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, அது அல்லாஹ்வோட பார்வையில் ஒரு அடிப்படையே இல்லை. அல்லாஹ்வோட பார்வை யாயுஹ அன்னாஸ் இன்ன கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா வ ஜஅல்னாக்கும் ஷுஊப வ கபாயில் தஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயல்பட்ட சில முக்கியமான தருணத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்து நாம் குலம் கோத்திரமாக மனிதர்களை படைத்திருக்கிறது, ஒருவருக்கு ஒரு அறிமுகமாகுவதற்கு தவிர தக்வா, உள்ளச்சம், பயபக்தி, அல்லாஹுடைய நெருக்கம், அதுதான் ஒருவருடைய ஈடேற்றத்துக்கு காரணமாகவே. அல்ஹம்துலில்லாஹ், சரியான சந்தோஷம்,
உங்களுடைய இந்த ஊரில் ஜெமியத்துலமா இலங்கையில் 24 டிஸ்ட்ரிக்ட்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல வளமுள்ள சக்தியுள்ள சிறப்பாக இருக்கக்கூடிய ஊர்களை விட நீங்கள் முந்தி அடித்து கொண்டு சாபிகூன் அவ்வலூன் முஹாஜிரின் வல் அன்சார் என்றது மாதிரி கண்டி செஞ்சதுக்கு பிறகு இந்த 100 ஆண்டு விழாவை மிக சிறப்பாக உங்களுடைய சக்திக்கும் அப்பால் பட்டு உலமாக்கள் முன்வந்து உங்களோட பணத்தையும் போட்டு நீங்கள் இது செஞ்சிருக்கிறது இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான செயலாக. அதே நேரத்தில் மூத்த உலமாக்கள் இந்த நாட்டில் தியாகம் செய்து பாடுபட்டவர்கள் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள், அவர்கள் செய்தது உலகத்துக்கு தெரியாது. அவர்களையும் நீங்கள் பாராட்டி இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது கேட்கும் பொழுது எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலையும் சரியான ஆனந்த நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். உள்ளத்தால் உங்களுக்கு துவா செய்கிறோம். உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட முன்னேற்றத்துக்கும் எல்லா இடத்துல மன்றாடுகிறோம். எங்கள் எல்லோருடைய துவாவும் எங்கள் எல்லோருடைய மன சந்தோஷமும் மிக முக்கியமான உஃப தலைவர்கள் 3 பேர் இங்கு இன்றைக்கு 2 பேர் தங்கடத்தின் காரணமாக, ஒருவர் நாட்டில் இல்லை, ஒருவர் மிக தொலைவில் சுகீனமாக இருக்கிறார். கலீல் ஹசரத், ரிதா ஹசரத், உமர்தீன் ஹசரத் உஃப தலைவர்கள் இங்கே வருக தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய வருகை அது மிக பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் பல சிரமங்களுக்கு மத்தியில் மற்ற உலமாக்களும் இங்கே வருக தந்திருக்கிறார்கள். முன்னால உஃப தலைவர்கள் ஒருவரான இப்போ சியோவாக இருக்கக்கூடிய குரான் ஹசரத் அவர்கள் இங்கே வருக தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய செக்ரட்டரி அவர் ட்ரெஷரர் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். அவர்களும் பல வேலை பலுகளுக்கு மத்தியில் இங்கே வந்திருக்கிறார்கள். கண்டிலிருந்து 2 நாளைக்கு முன்பே ஜெமியத்துலமாவுடைய நிறைவேற்று குழுவுடைய வேண்டுதலை இணங்க அப்துல் கஃபார் ஹசரத் அவர்கள் கண்டியுடைய ஜெமியத்துலமா செக்ரட்டரி அவர்களோடு சேர்ந்து இன்னும் ரிஃபா ஹசரத் அவர்களும் இன்னும் பல உலமாக்களும் இங்கே வருக தந்திருக்கிறது. தாசிம் ஹசரத்தும் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரியோட எப்பையும் தோல் நின்று அவருக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தாசிம் ஹசரத் அவர்கள். அதே நேரத்தில் உங்களோட ஊர் ஒரு சிறப்பான வாலிபரை பெற்றிருக்கிறது. அதுதான் தற்போதைய ஜெமியத்துலமாவுடைய 40 வயதை அடையாத ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக தன்னுடைய கால நேரத்தை அர்ப்பணித்து இதுக்காக வேண்டி தியாகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய குழந்தையுடைய 2 பேருடைய வாழ்க்கை அல்லாஹ் மனமாக்கி சிறப்பாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்கள் இருவரும் கொண்டு இவர்களுக்கும் எம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்குவானா. கண்ணியமானவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள், அதே நேரம் எங்களுடைய ஸ்டாஃப்ல சிராஜ் மௌலவி இன்னும் பலரும் இங்கு வருக தந்திருக்கிறார்கள். மூத்த உலமாக்கள் எல்லாருக்கும் உள்ளத்தால் நன்றி. துவாவும் ராஃபி மௌலவி மற்ற எல்லோருக்கும், எனக்கு கண்ணுக்கு தெரியாத பலரும் இருக்கிறீங்க, எல்லோருக்கும் உள்ளத்தால் துவாவும் செய்து கொடுக்குறோம். நான் இந்த இடத்துல 4 குர்ஆனுடைய திருவசனத்தை ஓதினேன். நான் சொன்னேன், 1 ஈமான், 2 இல்ம், 3 அஹ்லாக், 4 இக்லாஸ். எங்கள் எல்லாருக்கும் உலமாக்கள், நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய 4 சிஃபத்துகளை அல்லாஹு தஆலா இதில் சொல்லி காட்டுகிறேன். ஈமான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன். ஈமான், ஈமானற்றவர்கள் ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள். 2வது அல்லாஹு தஆலா குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், தீங்கு நலவும் சமமாக மாட்டாது, தீங்கு செய்தால் அதுக்கு நீங்கள் நலவு செய்ய சொல்கிறார். அல்லா இடத்துல குர்ஆனுடைய இறைச்சி மாமிசம் ரத்தம் போய் சேர்றதில்லை, உங்களுடைய இஹ்லாஸ் தான் போய் சேருகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த 4 சிஃபத்துகளும் குர்ஆன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக பிரதானமான 4 சிஃபத்துகளாக இருக்கிறது. ஈமான இல்மை வளர்த்துக்கொள்ள, அஹ்லாக்க வளர்த்துக்கொள்ள உங்களோட பகுதியில் சுமார் 20 மஸ்ஜிதுகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இங்கே 180க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள். அங்கத்துவம் பெற்ற உலமாக்களும் அல்ஹம்துலில்லாஹ் நியாயமாக இந்த பகுதியில் இருக்கிறார்கள். உலமாக்களும் மஸ்ஜிதுகளும் ஒன்றிணைஞ்சு இந்த பயணத்தை போகிறது மிக பிரதானமாக இருக்கும். உலமாக்கள் மஸ்ஜிதுகள் எப்பொழுதுமே அது ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்குது. எப்படி மதரசாக்கள் ஆக முக்கியமான இடத்தை வகிக்கிறதோ அதை விடவும் ஒரு முக்கியமான இடம் தான் அல்லாஹுடைய மாளிகை. ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல் முதலாக மக்கால அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவ்வளவு மன்பனல் மஸ்ஜித், முதலாவது மஸ்ஜிதை கட்டினது அபுபக்கர் ரலியல்லாஹு.
ஃபினா இதாரிகி தன்னுடைய முத்தத்தில் அவர்கள் கட்டினார்கள். அவர்கள் குரான் ஓதுவார்கள். காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் வந்து கேட்பார்கள் குரானை, அல்லாஹ் அக்பர் சூழ்ந்து கொள்வார்கள். சொல்லப்படும் இந்த குரானை கேட்க வேண்டாம் என்று. அப்படி இருந்தும் அந்த குரானை கேட்டு பெண்களும் சிறார்களும் வேகமாக இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்களோ என்று அந்நியர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். நீங்க வெளியில இப்படி குரானை ஓதக்கூடாது என்று தடுத்தார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப காபத்துல்லாஹ் முதலாவது கட்டப்பட்ட மாளிகை அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துல முதல் மஸ்ஜித தன்னுடைய முத்தத்தில் கட்டினார்கள். அதன் பிறகு மஸ்ஜித் குபா, மஸ்ஜித் நபவி இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களுக்கு அந்த மஸ்ஜிது தான் அடிப்படையாக ஆக்கினார்கள். ஜமீத்துல் உலமா தன்னுடைய இந்த இந்த பயணத்தில் ஆக முக்கியமான அடுத்த மஸ்ஜிதுகளுக்கும் இமாம்களுக்கும் முதரசீன்களுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் அதே நேரத்தில் தாய்களுக்கும் முக்கியத்துவமான இடத்தை கொடுத்து அதுக்கு பெரும் முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒரு முக்கியமான பகுதி தான் மஸ்ஜிதுகளில் தரவுகள் எடுத்து அந்த மஸ்ஜிதுகள் ஊடாக அந்த ஊரை கட்டி எழுப்புறது. சமூக சேவையினூடாக, மக்தபினூடாக, மதரசாக்களினூடாக உலமாக்களுக்கு உலமாக்களும் பொதுமக்களும் சேர்ந்து மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதனூடாக ஒரு அழகான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு மஸ்ஜிதை பேஸ் பண்ணி ஒரு சமூகத்தை உருவாக்கணும் என்பது ஜமீத் உலமாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் உங்களோட இந்த மகப்பெரும் மாநாட்டிலிருந்து இந்த இஜ்டிமாலிருந்து நாங்கள் இதை பிரகடனப்படுத்துகிறோம், நாங்கள் இதை அறிவித்தல் தருகிறோம், நாட்டுக்கும் உலகத்துக்கும் நாங்கள் இந்த செய்தியை தர விரும்புகிறோம். இந்த வருடம் எங்களுடைய கவனம் கூடுதலாக மதரசாக்கள் பக்கம், இமாம்களின் பக்கம், அந்த முஅல்லிம்களின் பக்கம் அதன் தான் எங்களோட கவனமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது இந்த ஜனவரி 2024 அதுவும் சிறப்பான அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப் ஷாபான் பல்லகனா ரமதான் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் இந்த முக்கியமான செய்தியை நிறைவேற்று குழு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி தான் இந்த நாட்டு மக்களுக்கும் உலமாக்களுக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய 180 உலமாக்கள், இங்கு அங்கத்துவம் பெற்றவர்கள் பெறாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊருடைய 20 மஸ்ஜிதுகளையும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்களையும் அதை ஜொலிக்க வைக்க வேண்டும். ஸ்கூல் வேற, மதரசா வேறு என்பதல்ல, உலமாக்கள் வேற, உஸ்தாதுமார்கள் டீச்சர்ஸ் வேறு என்பதல்ல, ரெண்டும் ஒன்று தான். நாங்கள் ஒரு உம்மத், ஒரு உம்மத்தில் அந்நாசும் ஆதின் மக்கள் சுரங்கத்தை போல அதில் அல்லாஹ்வுடைய அச்சபயமும் தீனுடைய அறிவும் தான் வர வேண்டும். அவர் ஆலிமாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், லிங்குவிஸ்டாக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், பெரிய அரசியல்வாதி, எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் ஒரு உம்மத். அந்த உம்மத் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறதுக்காகத்தான் ஜமீத்துல்லமா. ஜமீத்துல்லமா யாரையும் கூறு போடுறதுக்கல்ல, பிரித்து பார்க்கறதுக்கல்ல, யாரையும் ஒவ்வொரு விதத்தில் கவனிக்கிறதுக்கல்ல, ஜமீத்துல்லமாவுடைய ஒரு முக்கியமான பிரகடனம் தான் ஒற்றுமை பிரகடனம். அதில் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தூது என்னன்னா, நாங்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய அஹ்ல சுன்னத்துல் ஜமாத் எல்லாரும் ஒன்றுபட்டு அதை நக்ஷபந்தியா, ஷாசிலியா, சுஹரவர்தியா, காதரியா, மற்ற தரீக்காவை சேர்ந்தவர்கள், அதே நேரத்தில் மற்ற ஜமாத்துகள், எல்லா அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் பயணிக்கக்கூடியதுதான் எங்களுக்கு வெற்றிக்கு காரணமாக அமையும். அதுதான் ஜமீத் உலமாவுடைய அதான் சொல்றது போல உள்ள ஒரு தூது கடந்த 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷமாக இதை தான் எப்பொழுதுமே எங்களோட உலமாக்கள் இதில் மிச்ச கவனமாக இருந்திருக்கிறாங்க. அப்துல் சமத் ஆலிம் ரஹமத்துல்லா அலி அவர்களாக இருக்கலாம், அஜ்வத் ஆலிம் ரஹமத்துல்லா அலி, இந்த பகுதியுடைய மண் பெற்றெடுத்த சிறப்பான உலமாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா, சும்மா எடுத்த எடுப்புக்கெல்லாம் எல்லாரையும் காஃபிராக்கி போடுறது, எல்லாரையும் வழிகேடு என்று ஃபத்வா கொடுக்கறது என்பது கிடையாது. அது அவர்களுடைய பழக்கமே இல்லை. ஆய்வு செய்து பார்த்து முயற்சி எடுத்து மிக இக்கட்டான நேரத்தில் தான் அவர்கள் பேனாவை எடுத்து ஒன்று எழுதியிருக்கிறார்களே தவிர, எடுத்த எடுப்புக்கு எல்லாத்தையும் இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கி மார்க்கத்தை விட்டு வெளியாக்குறது என்பது அது ஜமியத் உலமாவுடைய பண்பாடும் இல்லை, உலமாக்களுடைய கலாச்சாரமும் அல்ல, உலமாக்கள் கடைபிடிச்ச நிலைப்பாடும் அல்ல. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த 100 வருட காலங்களாக உலமாக்கள் அப்படி தான் செய்து வருகிறார்கள். கனிவான உலமாக்களே, 100 வருடங்களுக்கு முன்பும் 1334களில் 1924களில் இருந்த நிலைமையும் இன்று
2024 இருக்கக்கூடிய உலகத்துடைய நிலைமையும் பெரிய மாற்றத்தை நாங்கள் காண்கிறோம். பலவிதமான சோதனைகளை காண்கிறோம். நான் ஒரு விஷயத்தை மிச்சம் தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறேன். சில வார்த்தைகளில் மாற்றமே தவிர அந்த ஃபித்னால எந்த மாற்றமும் கிடையாது. வகையை நிராகரித்தவர்கள் அன்றைக்கும் இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. அன்றைக்கும் சொன்னாங்க, இது எப்படி நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்டாக இயலும் என்று சொன்னாங்க. பேசுறது குரான் ஹதீஸ் சொல்லுது இல்லையா, யோம நசில் மவாசில் கிறிஸ்து யோமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய அமல்களை நிரப்பும். அப்போ 2600 வருஷத்துக்கு முத மொத்திசிலான்னு சொல்லக்கூடிய சிலர் அதை நிராகரித்து போட்டாங்க. அந்த நேரத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி வந்து இல்லை நாளைக்கு நெருக்கப்படும் என்று சொன்னார்கள். அதே விஷயத்தான் இன்றைக்கு வேறொரு பாணியில் சொல்லுவார்கள். நாங்கள் எதையும் செஞ்சுட்டு போகலாம், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லுவார்கள். இல்லை, எங்களுக்கு மறைவானவற்றை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோ நியூக்ளியரோ அதல்ல இன்றைக்குள்ள அபாயம். இன்றைக்குள்ள அபாயம் என்னென்று சொன்னால் பயங்கரமான அபாயம், மனிதனுடைய பகுத்தறிவுக்கும் மறைவானவற்றை ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கும் இடையில் உள்ள மோதல். யுக்மினூன பில் கைப் யஅலமூன தாஹிரம் மின் அல் ஹயாத் அத்துன்யா வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன். உலகத்துடைய இந்த துன்யா 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 என்று துன்யா மட்டும் நாடி போகக்கூடிய ஒரு சாரார் ஃபிரௌனை போல, காரூனை போல, நும்ருதை போல, இன்னும் ஒரு சாரார் நூஹ் அலை இஸ்லாத்து போல, இப்ராஹிம் அலை இஸ்லாத்து போல, ஈசா அலை இஸ்லாத்து போல, முசா அலை இஸ்லாத்து போல, இறுதி தூதர் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை போல, அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை வைத்து மேராஜுடைய பயணத்தை ஒரு சிறிய நேரத்தில் சென்று விட்டு வந்தார்கள். எங்கிருந்து? மக்காலிருந்து பைத்துல் முக்தீஸ், அந்த முகத்தஸ் மக்தீஸ், அந்த இன்றைக்கு கஸ்ஸா. எதுக்காக இன்றைக்கு உலகம் துடிச்சு கொண்டிருக்கிறதோ, உலகத்துடைய கோர்ட் இன்றைக்கு இவர்கள் செய்கிற அநியாயத்துக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறதோ, அப்படியான ஒரு நேரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பூமியில தான் அல்லாஹ் நபி அவர்களை மேராஜுடைய நேரத்தில் கொண்டு போய் எல்லா நபிமார்களையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபி அவர்களை இமாமாக வைத்து அந்த பயணத்தை மிக குறுகிய நேரத்தில் செய்விச்சுட்டு நபி அவர்கள் திரும்பி வந்த நேரத்தில் ஈமானுல்ல அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்கள் ஆமினூ கமா ஆமன நாஸ், அல்லாஹு தஆலா சொல்கிறான் நீங்க சஹாபாக்களை போல ஈமான் கொள்ளுங்க. ஏன்? அவர்கள் நபி அவர்கள் எந்த மறைவானவற்றை சொன்னார்களோ, ஒரு குறுகிய நேரத்தில் இவ்வளவு பெரிய பயணத்தை முடித்துவிட்டு வந்தேன் என்று சொன்னார்களோ, அதை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்ட மக்கள் தான் இந்த சஹாபாக்கள். அதனால் உங்களுடைய ஈமான் அவர்களுடைய ஈமான போல இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஒரு அடிப்படையை பயன் செய்திருக்கிறது. அதனால நாம் இந்த நாட்டில் சஹாபாக்களையும் அஹ்ல் பைத்தையும் இந்த பகுதியில் கால் இந்த வெலிகாம பகுதியில் வாழ்ந்த மௌலானாமார்கள், அது நபியவர்களுடைய குடும்பத்துடைய அந்த சந்ததிகள், அவர்களை மதிக்கிறது, அது அஹ்ல பைத்தை மதிக்கிறது. அதே எப்படி ஒரு கண்ணோ அடுத்த கண்ணு சஹாபாக்களை மதிக்கிறது. நாங்கள் யாரையும் தரம் குறையாக பார்க்க மாட்டோம். ரெண்டும் எங்களுடைய ரெண்டு கண்கள், அது நபியுடைய குடும்பமாக இருக்கலாம், அது சஹாபாக்களாக இருக்கலாம், இது ரெண்டையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் ஜமியத்துலமாவுடைய மனாக்கிபு சஹாபா என்று சொல்லக்கூடிய அந்த பிரகடனத்துடைய ஒரு பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால் கண்ணியமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பூமியில் இந்த பகுதியை மாஷா அல்லாஹ் இங்கே வாழக்கூடிய முஸ்லீம்கள், இந்த வாழக்கூடிய மக்கள் ஒரு பெரிய சவாலை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த தீனை எத்து வைக்கக்கூடியது. உலமாக்கள், இங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், தனவந்தர்கள், படித்தவர்கள் எல்லாருடைய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறது. நாங்கள் முதலாவது ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் ஆகிக்கொள்ளணும். அவங்களுக்கு தெரியும் நாங்கள் முஸ்லீம்கள், ஆனால் எங்களோட மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது. பன்சலையில், கோவிலில், சர்ச்சில் வாழக்கூடியவர்களுக்கு எங்களோட மார்க்கம் சரியாக தெரியாது. சிங்கள மொழியில் சரியான தெளிவான விஷயங்கள் எங்களுக்கு துவக்க வேண்டிய தேவைகள் முந்தி ஏற்படவில்லை. அதை நாங்கள் ஜமியத்துலமா நிறைவேற்றி அல்ஹம்துலில்லாஹ் சிங்கள மொழியில் எங்களுடைய குர்ஆன் வெளிவந்திருக்கிறது. அதே நேரத்தில்
பல தெளிவான புத்தகங்களை தேவையான அடிப்படையில் ஜமியத்துலமா வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் இதை படிக்க வேண்டும், ஒவ்வொரு சகோதரிகளும் இதை படிக்க வேண்டும், ஒவ்வொரு சிறார்களும் இதை படிக்க வேண்டும், ஒவ்வொரு ஸ்கூலில் லைப்ரரிகள்லையும் இதை நாங்கள் விற்க வேண்டும். இங்கே 10 ஸ்கூல்கள் இருக்குதுண்டா, இந்த 10 ஸ்கூல்களில் லைப்ரரியிலையும் நாங்கள் ஜமியத்துலமா இன்றைக்கு நாங்கள் ஒரு கிஃப்டாக இந்த லைப்ரரிக்கு நாங்கள் இது ஒரு 10 செட்டையும் கொண்டு போய் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜமியத்துலமாவில் உள்ளவர்கள் அதை கொண்டு போயிட்டு கொடுத்து லைப்ரரியில் வச்சு பிள்ளைகளுக்கு இந்த டீச்சர்ஸ் என்ன ஜமியத்துலமா சொல்லியிருக்கிறது என்பதை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் மீது பெரும் ஒரு அன்பை வைத்திருக்கிறான், பாசத்தை வைத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் எங்களை இன்றைக்கு இந்த இடத்துல கூட்டியிருக்கிறான். ஜமியத்துலமாவை இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்ற பல நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினால எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சு முடிக்க கஷ்டம். எல்லாரும் பல தியாகத்தோடு வந்திருக்கிறாங்க, அவர்களும் திரும்பி போக வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இந்த ஜமியத்துலமாவுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிறைவேற்று குழுக்கு நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். இன்ஷால்லா நாங்களும் வசதி படைத்தா வருவோம். நீங்கள் ஒரு நாள் ஒன்று சேருங்க, ஜமியத்துலமாவை தனி அறிமுகப்படுத்து. இந்த ஒரு 15 நிமிஷம் வீடியோவில் ஜமியத்துலமா என்ன செய்கிறீங்க என்று சொல்லி நீங்கள் புரிய முடியாது. ஏன்னா முக்கியமான ஒரு வேண்டுதல், மிக பணிவான வேண்டுதல், அது என்னென்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளும திறமையை நீங்கள் ஜமியத்துலமா செய்யக்கூடிய சேவைகளில் எதில் எதிலெல்லாம் நீங்கள் உலமாக்களும் பொதுமக்களும் சேர்ந்து பயணிக்கலுமோ நீங்கள் சேர்ந்து பயணிக்கணும். வாலிபர்களை பாதுகாக்க, கல்வியில் வளர்ச்சி கொண்டு வர, மக்தபுகளை சிறப்பாக்க, மதரசாக்களை கட்டி எழுப்ப, சகவாழ்வை கொண்டு வர, ஒற்றுமையை கொண்டு வர ஜமியத்துலமா என்பது உலமாக்களுடைய அந்த ஒன்றியம், உலமாக்களுடைய ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் இது பொதுமக்களை விட்டுட்டு பயணிக்க முடியாது. இதுக்கு ஒரு தனி நாள், இது 4 மணிக்கல்ல காலையில் ஃபஜ்ரில் இருந்து அழகான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும். அது பெண்களுக்கு தனியாக நடத்த வேண்டும், ஆண்களுக்கு தனியாக நடத்த வேண்டும். ஜமியத்துலமாவோட பணிகள் என்னன்றது அழகாக விளங்க வைக்க வேண்டும். ஒவ்வொன்றும் விளங்க வைச்சா இந்த ஊர் மக்கள் 20 மஸ்ஜிதுகள்லையும் 10 ஸ்கூல்கள்லையும் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள், இங்கே கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக இந்த பகுதியில் உள்ள பன்சிலைகள் ஏற்கனவே சகோதரர் கௌரவத்துக்குரிய எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் அவரும் இங்கே பொறுப்பாக இருக்கிற காலத்தில் பாரிய பணிகளை அவருடைய அந்த காலத்தில் செய்திருக்கிறார். அவருடைய வாலிப அந்த பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிற நேரத்திலையும் இங்கிருந்து அடிக்கடி பிரயாணம் செய்து வந்து நாடெல்லாம் அவர் பல பிரயாணங்கள் செய்திருக்கிறார். அதுக்குரிய தனி சிறப்பு அவருக்கு போய் சேருகிறது. சில மனிதர்கள் செய்யக்கூடிய தியாகம்தான் இங்கே வீற்றிருக்கக்கூடிய இந்த நிறைவேற்று குழுடைய அங்கத்தவர்கள் எல்லாரும் அப்படி தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான். பல மதரசாவுடைய பொறுப்பு, பல பொறுப்புகளுக்கு மத்தியில், குடும்ப பொறுப்புகள் இவைகளுக்கு மத்தியில் தான் இவர்கள் எல்லாரும் இங்கே விஜயம் செய்திருக்கிறார்கள். அதனால் அன்சிலுன்னாச மனாசிலகும் மக்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்கேற்ப நாங்கள் மதித்து அவர்களுக்குரிய இடத்தை கொடுத்து ஜமியத்துலமா என்றால் என்ன, ஜமியத்துலமா இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லாருக்கும், ஜமியத்துலமா இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல ஜமியத்துலமா உலகத்துக்கும் ஒரு தூதை அது கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உலகத்துடைய தூதை கொடுக்கறதுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு அந்த தூதை கொடுக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஜமியத்துலமா தன்னுடைய அந்த பாராட்டுகளையும் அவர்களுக்கு சில தவறுகள் செய்யக்கூடிய நேரத்தில் அதை தவறுகளை சுற்றி காட்டுறதுக்கும், அவர்கள் நலவு செய்யக்கூடிய நேரத்தில் நலவை சொல்லி காட்டுறதுக்கும் ஐக்கிய நாட்டு சபையில் 90 நாடுகள் உண்டு சேர்ந்து பலஸ்தீனுக்கு ஆதரவு வழங்கின நேரத்தில் ஜமியத்துலமாவுடைய தூது அங்கேயும் போகிறதை, அந்த கதவையும் தட்டி சொல்கிறதை, நீங்கள் நீதமாக நடந்திருக்கிறீங்க, நீங்கள் அநியாயம் செய்தீங்கன்னா அந்த அநியாயமும் நீங்கள் செய்திருக்கிறீங்க என்று 2013 ஜமியத்துலமா 90 என்ற அந்த புக் எடுத்து படிங்க. அந்த நேரத்தில் ஆட்சியில் உள்ளவர்களை தொட்டு காட்டியிருக்கிறோம், நீங்கள் செய்கிற அநியாயம் அது ஒரு நாள் உங்களை விட மாட்டாச்சு என்றத அந்த நேரம் 2013 நாங்கள் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த கௌரவத்துக்குரிய முபாரக் ஹசரத் அவர்களுடைய சைன் பண்ணி அந்த நேரத்துடைய ஆட்சியாளர்களுக்கு தெளிவான செய்தியை நாங்கள் கொடுக்க ஒரு நாளும் தயங்கியது கிடையாது என்பதையும் இங்கே ஞாபகம் ஊட்டிக் கொள்ள விரும்புகிறோம். அதனால கண்ணியமா உலமாக்கலே, நாங்கள் எல்லாரையும் பூசிட்டு போறதில்லை, எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல தைரியமாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வளம் சக்தி, எங்களுக்கு ஆளுமை திறமை,
இருக்கிற அளவுக்கு தான் சில விஷயங்களை எங்களுக்கு செய்ய முடியும். அதனால் எங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் பாடுபட வேணுமோ. அல்ஹம்துலில்லா, இப்போ மதரசாவுடைய ஆக்ட் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த மதரசாவுடைய ஆக்டுக்காக வேண்டி இந்த நாட்டில் உள்ள இத்திஹாத், ரிவாத், ஷரியா கவுன்சில், ஜமியத்துல் உலமா, மற்ற அமைப்புகள் எல்லாரும் பாரிய உழைப்பு செய்து அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் அதுக்கு துவா செய்ய வேண்டும். இந்த நாட்டில் நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகள், எங்களுக்குரிய ரைட்ஸ் இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டும். எங்களை ஒரே நீங்கள் ஒரு எங்களை வந்து நோவிச்சு கொண்டும் துன்புறுத்து கொண்டும் எங்களை பற்றி தவறாக இந்த மீடியாக்களை பயன்படுத்தி கொண்டும் இருக்கக்கூடாது. நாங்களும் ஒரு சிறந்த, நாங்கள் சிறந்த பிரஜைகளாகத்தான் 1300 வருடங்களாக வாழ்ந்திருக்கிறோம். இந்த பகுதியில் வாழ்ந்த, இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த மலே கம்யூனிட்டி என்பது அது இந்த நாட்டுக்கு பெரும் சேவை செஞ்ச ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறது என்பதை இந்த மண்ணும் இந்த நாடும் ஒரு நாளும் மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்புகளை செய்தவர்கள் தான் அது நாட்டுடைய பாதுகாப்புக்கு. எப்படி இந்த மலே கம்யூனிட்டி செய்திருக்கிறதோ, மோ குவாலிட்டியும் இந்த நாட்டு முஸ்லீம்களும் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தயவில் நாங்கள் வாழ இல்லை, நாங்கள் எங்களுடைய பெருமையில் வாழ்கிறோம், எங்களோட தீனில் வாழ்கிறோம், எங்களோட சிறப்பில் வாழ்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த சக்தியை பயன்படுத்தி வாழ்கிறோம். ஒரு ஜஹரான் போனவன் வந்து செய்த அநியாயத்துக்கு எங்கள் மீது அதை நீங்கள் போடுறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டாம். அப்படி போட நாங்கள் உடவும் மாட்டோம். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அல்ல என்பதை இந்த இடத்துல நாம் சொல்லித்தர விரும்புகிறோம். அதனால் நாம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும், ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும், துவாவோடு பயணிக்க வேண்டும், அகலாக்கோடு பயணிக்கணும், விட்டுக் கொடுப்போடு பயணிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து, ஒருவருடைய சிறப்பை புரிந்து பயணிக்க வேண்டும். ஜமியத்துலமாவுடைய வாலிபர்களுக்கு செய்ய வேண்டிய பணி முக்கியமானது, பெண்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் மிக முக்கியமானது. அதே நேரத்தில் சகவாழ்வை கட்டி எழுப்புறதுக்கு செய்யக்கூடிய முயற்சி, அது நேஷனல் நெட்வொர்க் ப்ராஜெக்ட், மஸ்ஜித் மஸ்ஜிதாக 6-6 பேரை நியமித்து எப்படி நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஒற்றுமை என்பது அது எங்களோட ரூ, அந்த ஒற்றுமை அது விட்டு கொடுப்போடும், பணிவோடும், தாராள தன்மையோடும் தான் அது நடக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஜமியத்துலமா என்பது ஒரு அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு பாடி அல்ல. ஜமியத்துலமா என்பது அது ஒரு டிபார்ட்மெண்ட் அல்ல. ஜமியத்துலமா என்பது அது இன்கார்பரேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி. உங்களுடைய மக்களுடைய ஆதரவு, மக்களுடைய துவா, மக்களுடைய வரவேற்பு, மக்களுடைய அங்கீகாரம், மக்களுடைய உதவி, மக்களுடைய வரவேற்பு தான் ஜமியத்துலமா என்பது. ஜமியத்துலமா இந்த 10,000 உலமாக்களோட, இந்த 5,000 ஹாஃபிஸ்களோட, இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த மக்களோடு சேர்ந்து, இந்த 20 லட்சம் முஸ்லீம்களும் சேர்ந்து, இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் நாங்கள் ஒரு தூதை தர விரும்புகிறோம். ஓ உலகத்தில் உள்ள அநியாயக்காரர்களே, உங்களோட அநியாயத்தை நிறுத்துங்கள். இல்லை என்றால் இந்த நாடும் உலகமும் பத்தும். உலகத்தில் அல்லாஹ் கோபப்பட்டான் என்றால் ஒவ்வொருவரையும் அல்லாஹுத்தாலா அநியாயத்தின் காரணத்தினால, அவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசத்தினால அல்லாஹ் தண்டிச்சிருக்கிறான் என்பதை எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் பலகீனமானவர்கள், எங்களால் ஒன்று செய்யலாது. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், நாங்கள் நோய்க்கப்பட்டவர்கள், நாங்கள் நிந்திக்கப்பட்டவர்கள், நாம் அநியாயம் செய்யப்பட்டவர்கள், மதுலூம்கள், ஆப்ரேஷன் செய்யப்படக்கூடியவர்களுடைய துவா அது அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால் எங்களுடைய பத்வாக்களை நாம் இதுவரைக்கும் யாருக்கும் பத்வா செய்யல. நீங்கள் அல்லாவை நோவிச்சிங்க, ரசூலை நோவிச்சிங்க, தீனை நோவிச்சிங்க, இஸ்லாத்தை நோவிச்சிங்க, நாங்கள் யாருக்கும் பத்வா செய்ய சொல்லல. நாங்கள் துவா செய்ய தான் சொல்கிறோம். நாங்கள் எங்களோட பணிவை, எங்களோட அகலாக்க, எங்களோட விட்டு கொடுப்பை, எங்களோட தீனை, எங்களுடைய சகவாழ்வை, எங்களோட சகவாழ்வை எங்களோட கோழைத்தனமாக எடுக்க வேண்டாம். சகவாழ்வு என்பது கோழைத்தனத்துக்குடைய அடையாளம் அல்ல. சகவாழ்வு என்பது நபி அவர்கள் மதியினால கட்டி எழுத்தின அந்த ஒரு சாசனம், அது ஒரு கன்ஸ்டிடியூஷன். அதுக்குத்தான் நாங்கள் உயிர் கொடுக்கிறோம், நபியுடைய அந்த சாசனத்துக்கு உயிர் கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதனால் எங்களுடைய சில பணிவான பேச்சுகள் நாங்கள் மிக மிருதுவாக நடக்கிறது. அதுவும் இத்ஃபா பில்லத்தி யாசன், விட்டு கொடுப்போட நீங்கள் தீங்குக்கு பதில் நல்லதாக தாங்க என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, மிக நிதானமாக தூர் நோக்கோட இந்த நாட்டை ஒரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கைகோர்த்து இந்த நாட்டுடைய பொருளாதார நிலைமையை சீராக்கிறதுக்கு பாடுபடுவோம். எங்களால் முடியுமானது செய்வோம். மஸ்ஜிதுகள் இந்த நாட்டில் மக்கள் மதம் பாஷ என்று பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யுங்க என்பது தான் எங்களோட மஸ்ஜிதுகளுடைய ஜும்மா ஹுத்துபாக்களாக சகவாழ்வு என்பது. மதங்கள் உண்டல்ல, மதம் வேறுதான், மனிதர்கள் உண்டு, இரத்தம் உண்டு. நாங்கள் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான்,
அப்போது கர்ரம்னா பனி ஆதம் ஆதமுடைய குழந்தைகளை அல்லாஹ் சங்கப்படுத்தியிருக்கிறான். அதனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இந்த நாட்டை கட்டி எழுப்போம். குரோதத்தை, வைராக்கியத்தை, துவேசத்தை அதை விட்டுட்டு மனிதர்கள் என்ற அடிப்படையில் என்னென்ன விஷயத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு நடக்க முடியுமோ அத்தனையிலும் ஒன்றுபட வேண்டும். இதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஜம்மியத்துல மாட வெளியீடுகள். நாங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா ஒரு 10 பிரதிகளை ஸ்கூல்களுக்கு கொடுப்போம். அதை நீங்களே என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு தேவையான நான் முஸ்லிம்ஸ் அவர்களுக்கு இதை சிலதை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க, அதுகளை நீங்கள் மக்கள் மயப்படுத்தலாம். ஜம்மியாவை அறிந்து கொள்ளுங்க. கண்ணியமான தலைவர் அவர்கள் எங்க வர சொல்லுங்க. ஜம்மியத்துலமா தலைவர், செயலாளர், பொருளாளர், நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தயவுசெய்து எதிர்காலத்தில் ஒரு நாளை நியமிச்சு ஜம்மியத்துலமாவை பற்றி காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஜம்மியத்துலமா அறிமுகப்படுத்துங்க. ஜம்மியத்துலமாட சேவைகள் என்னன்னு தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்க. மக்கள் வாங்க, நீங்க இந்த ஜனம் இல்லை, இதை விட கூடுதலாக வாங்க. இதை அறிமுகமாகி ஜம்மியத்துலமா எப்படி பயணிக்கணும், நீங்க எப்படி பங்காளிகளாக மாறணும், உங்களுடைய ஆளுமை, திறமை, சக்தி, செல்வம், பணம், உங்களுடைய சிந்தனை, இதுக்கு வரும் பொழுது எந்த சக்தி ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹுடைய தீன் அது கியாமத்து முட்டும் போகித்தான் ஆகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، غورنيا سمست لانكا إسلام آغم يتوجه سباوي سباپتي وپسباپتي ورن باندا باريكا أتلو ودائك كمتو ساماجيكا علماء ورن சமஸ்த லங்கா ஜமித்துரமா சபாவே ஷாக்காவன ஹம்பந்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஷாக்காவின் சபாபதி லேகம் பாண்டாகாரிக விதாயகம் டு சாமாஜி குலமாவரும் மே அசுங்கல் சிக்ல கௌர்ணிய ஸ்ரேஷ்ட வகிம வெளியிட்டி அப்பே பிரதேசேட ஆத்தியாத்மிக ஆதமிக அத்தியாபனிக சேவியாக இஷ்டகரமி வெடும் சின்ன கௌரவனீய குலமாவன்னி இவகையும் மிம சங்விதானிய மிம உற்சவைய அலங்காரவ சங்விதானிய கிரீம சந்தகா கெப்ப வச்ச தருண தருணியன் மே பள்ளியே பாரகார மண்டலைய அப்பே டிஸ்ட்ரிக்டே குருவரும் வியாபாரிக்கும் இவகையும் சியலு தினாகே அவசராய் சிறு தினாட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாகே யாகமாக கருணாவ எவகேம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாகே ஹம யஹபத்யாக்ம மெலுவே சஹ பர்லுவே லபெத்வா கிலமம் பார்த்தனாக்க கெட்டி வர்ஷேன் அப்பி மே கெட்டி உற்சவைய துளின் அப்படி பொடி பணிபடியா சமாஜத்தை சா மாணவர்கள பார்க்க மெவனி உற்சவையாக இவகையும் கௌரவிக்கையுமே உற்சவையாக கியாமத்தே தினே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மெலுவே ஆதம் அலை சலாமிதம் அவசான மனுஷத்தை பிஹி வச்ச சியலு மனுஷியா அத்தரிங் மே மாணவ சமாஜேட்ட கெப்ப வச்ச நபிவரும் ஏ நபிவருங்கே யஹபத் மார்கே ஜீவத்வெலா கெப்ப வச்ச ஸ்ரேஷ்ட மனுஷன் குரானே வெணுவென் அத்தியாபனை வெணுவென் மாணவையாக திவினி வெணுவென் கெப்ப வச்ச சியலு யஹபத் உத்குலேட்ட கௌரணிய லபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம கியாமத்தினே அத கௌரவித்து அப்பே உலமாவும் இவகேம மே சபாவே சாபாகி வச்ச அப்பே மே கௌரவி உலமாவும் சா சேருத நாட்டம கௌரவிய லவாதத்வா கிளம பார்த்தன கெட்டி வசேன் சமாஜாக் பவுலாக் ராட்டாக் தேசியாக் திவுரி வேணும்னுட்டு நபிநாயக் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமான் அப்பிட்ட ஆதர்ஷமத் கிரமவேதியாக அப்படி உகந்தது கேட்டி காலே ஆதர்ஷமத் கிரமவேதியா அவரது விசித்துன கேன கேட்டி காலேத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பொடி கண்டாயம் அபிஹிக்கரா இ கண்டாயம் தமை அதை வேணத்து கயாமத்தே வேணத்தா லோகேட்ட லொக்கு பலப்பான லோகே திவுனுவ சந்தா லோகே மாணவியாகே திவுனுவ சந்தா தனுமின் இவகேம் தமங்கே சாரியைக்கு வாஷே தீன சேமதையாக்கும் கேப்பகரலா ஜீவத்வின மாணவ சமாஜ அபிஹிக்கரா ஏ மாணவ சமாஜே தமை முஸ்லிம் சமாஜ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபி அபிஹிக்கரே மேலோயே ஜீவத்வின பில்லியன் அட்டக் தன் வர்த்தமானே பில்லியன் அட்டக் வென ஏ ஜனகானோச்ச ஆதர்சம ஜீவித்யா கதகர மே ஆதர்சம ஜீவித்யே கியன்னே ஏக பத்தெங் விதரக் அபிட மே திவுனோ லபன் கேடி வச்சே நபி நாயக் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமான் அபட் லபா தீபு ஏ க்ரம வேதே தமை பலவினி ஏக ஆத்யாத்மிக திவுனோ தமை அபட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தர தியன சம்பந்தத்தாம் அபே அதானிய ஸலாத்ய அல்லாஹு அக்பர் யனு அபிட தியன மே ஆத்யாத்மிக பந்தீம் இதம அபி தக்வா கிலே கியா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் மே லோகே கர்ன கிஸிம கிரியாவகே ஏகே கௌரவ அபிட நமே ஏ கௌரவ தியன்னே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அட அல்ஹம்துலில்லாஹ் சியலு பிரசன்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மே பணவே பாடம நபி நாயக் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமா அபட உகன்னபதே மே ஆத்யாத்மிக வதீமத் எக்க தமை அபிட இதிரேட யன்ன புலுவாங் மானவேட இதிரேட யன்ன புலுவாங் தெம்தே தமை அத்யாபனே இக்ரா அத்யாபனே நெத்துவ கியவன் நெத்துவ அத்யாபனே வெனுவென் கெபகரன் நெத்துவ அத்யாபனே வெனுவென் அபே தனய கெபகரன் நெத்துவ காலே அபி கெபகரன் நெத்துவ அபிட துயிலு வென்ன பே அத்யாபனே பிரயோஜனவத் சமாஜ்யாக் பிஹிகரன் ரஜுல நாஃபிய லோகேட மாணவியாட பிரயோஜனே மனுஷே பிஹிகிரிம சந்தா அத்யாபனே அவசியாய் ஏ அத்யாபனே பிரதானம் அத்யாபனே தமை குரானே ஹதீசே வஹீத்தெக்க சம்பந்தவென்ன அத்யாபனே ஏத்தெக்கும அத்தகீமென் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதாங் அதவெனக்கம் ஜீவத் பெற்ற யகபத் மனுஷு அத்தகீமென் அபிட பரித்தியாகி கருப்பு அத்யாபனே தனும ஏ தனும ரஸ்கரகின அத்யாத்மிக அஷேங் சா அத்யாபனே வஷேங் திவினு வெச்ச சமாஜ கபிபிகரன் துன்வெனி கிரம வேதே தமை நபிநாயக் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமா அபிட லபா தீபு துன்வி தின ஆர்த்திக வஷேங் அபி சக்திமத் வென்னோ ஆர்த்திக வஷேங் அபிட வஹல்லு வெலா ஜீவத் வென்ன பே ஆர்த்திக வஷேங் சக்திமத் சமாஜக் நபிநாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமா பீ கரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமா மே பொஹலெங் பொலவெங் சமுகன்ன கலிங் ஆர்த்திக வஷேங் சக்திமத் வியாபாரிக்கு ஆர்த்திக வசியம் சக்திமத் சஹாபா வரும் பீகர ஈ ஆர்த்திக வசியம் சக்திமத் சமாஜ சஹாபா வரும் மாணவே அவனுவின் தமங்கே தனைய பரித்தியாகே கிறந்த சமாஜ பீகர இனிசா ஆர்த்திக திவுனுவ அப்ப ரட்டதம் மூணு தென்ன மே அவஸ்தாவைதி ஆர்த்திக வசியம் அப்ப ஏகேக ரட்டவால் வாழ்த்த வஹல்லு வெலா அப்பிட திவுனு வென்ன பே வஹல்லு வெலா அப்பிட திவுனு வென்ன பே எனிசா மே குடா ரட்டக மில்லியன் வெசி தக்காக ஜீவத்தின மே குடா ரட்டே அப்பே ஜனகானிய இந்தியாவைக்க சீனைக்க அமெரிக்காவைக்க சன்சேதனை கர்ண பலன கொட்ட எக்க பிராந்திய ஜீவத்தின ஜனகானிய அன்னமே ஈட்ட வடாடு இதோட அப்பிட மே அவு நிதாசம் பசே அவுருது ஹெத்த பகா ஆப்பு ஹெம ஆண்டு ஆக்ம மே ஆர்த்திக தீவுனு கரண்ட பெரி உனே ஹேத்துவ நபிநாயக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமாகே மே க்ரம வேதே இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் இன்டகிரேட்டட் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் ஹெம அங்ஷேம் ஹெம அங்ஷேட்டம ஏகட லபா தென்னோன வெதகத்கம லபா தீலா ஹெம அங்ஷேட்டம தென்னோன மூல்தன லபா தீலா அத்யாத்மிக வசேங் அத்யாபனே வசேங் சக்திமத் சமாஜ்யாக் விபீக்கரண் இவகிம ஷாரீரிக வசேங் உந்த சமாஜ கபிபீகரன் இனிச ஆதரணி சகோதரனி ஆத்யாத்மிக சஹா அத்யாபன ஆர்த்திக தீவுனுவசே தூயினுவினி தே தமை அபி யஹபத் சக்திமத் சக்திமத் சமாஜக்கு லெடரோகி வேலா ஷாரீரிக வசேங்
Nirogi Janatawa Api Bhikaran. The Mukad the Nirogi Janatawa Bhikaran Aperati in a Pretipati Mukad. Nirogi Janatawa. Nirogi Mana Sampata. Bhikarananang. Ekada Hospital Adan Neme. Ekada Dakma Kavasha. Dakma Kavashai. Apida Nayuki Avashai. Nirogi Samaja Bhikirimasada. Samasta Lanka, Jamitulama, Saha, Ulama, Warungi, Pradhanam, Mulika Wagaki Matamai, Nayakenta Saha, Samajeta, Dakma Klabati, Dakma Klabati, Avasana Vashi, Yahapat, Gati Gunatina, Samaja, Kochara, Ardi Gatila, Abimanushiki Kibut, Anikage Hangim, Anikage Hangim, Danil. Anikata Gaure Karana Anika Venuin Anit Manushya Venuin Kepakarana Asal Vesiage Dukha Terunganda Puluang Samajak Bibhikaranu Inisa Api Ada Me Samasalanka Islami Agamuki Vietunge Sabave Memo Utsave Hambantu the District Sakave Api Kerapume Utsave Lokita Saha Ratata Saha Me Sitna Ape Janatavata Bagi ketiing laba dengan pandiwidi itu mai, me hema angshem diunua kiri ma sandha, me rata apé pradeshe, me hema angshem kriya karna heme kenama ekatuvela, api me ekata gamana kyan none, me api atar pudi taranga, ekapalli anit palli tekka taranga, me par inna katti anit par tiine taranga ne, ek taranga yen none yahapat vidiyete, api ekata Wadah keran none ini saat amai mama istuti waktu inwa api hamba tu redistrik kita pun sabab pati wadu te kita pun naik yang te bagi mana wartaman me sabab ini bidai kerjami tu te hema petem seve kerpu hema samaj seve kandai makma meten agek lakkara umte gawre klabadun pasal bisnes me pasal dahayat tiwa me pasal ini amai Api me ratata eme pradeshiyata adhyapana washing, aarthika washing, adhyatmika washing, yahapat saha shaktimat putgule bihi karala thiyena. Ohunge danen tamai apita me loke api shaktimat karanna puluwan enisa apita me loka amathak karala aakhirawa vitarak hitagena jeevath wenna ba wala tansa naseebaka minad duniya. Me loket api gaurne vidiyata jeevath wennune. Namuth api Api dakma eva gimana? Api asdekat iya noni akhirat dia. Eyanu alhamdulillah Allah Subhanahu Wa Taala api dadi puluku sampatak. Loki ter ratat panibidya dende puluang. Keting masih mengistuti wanto enwa. Mama taruna kali. Mami distrik dene kota. Aurdu wisekai wisidekai. Aurdu wisekak wisidekak kali itu la. Aurud dahatunak mata batuma alat tekke katuela. Yamki si beda karanne. Awastava Allah Subhanahu Wa Taala bawa. Me awastava tulin mama obatumala ata kerapu seve ata wada. Me pradeshe jiwat tece. Me pradeshe jiwat tece. Me apai Muslim purveshyan ulama awarun. Ibagaimana? Bhadagat. Ikanen adhyapana labetu. Sreshchorunge dua ekasaha. Mata hemadam. Inno me samara ammala. Vayasadegi ammala. Nitaram mata call kala kiyenawa. Api ada udah orang dah hajat tak hei doa kerana dia. Mama ada me tanya ini la, me rata me loki de servia kerana orang Allah Subhanahu Wa Taala mata aram bing labadi pu me district ke me pradeshe me sipi kolam pradeshe Allah Subhanahu Wa Taala mata labadi pu e bagi thamai obatum ala gediu. Wagi me dewi de thamai mata Allah Subhanahu Wa Taala labadi pu bagi thamai obatum ala ekka weda kerana manusia agen. Loki agen, komat api manusia teka ganu denu karan nuni, kena, eh adakim, eka matap poteng igana gan nbe, me samaj itu la, minusu, diwar prajawa innoa, eva game, lewa ay wedakarna prajawa kinnoa, eva game, kuli wedakarna prajawa kinnoa, wiyapari ka prajawa kinnoa metena, eva game, adhyapane seve yadena, guru guru innoa. Mee hema ekina tekkam mata Allah Subhanahu Wa Taala sambandhatavaya tyagena egulat ekka yang kisi sannivedinaya saha kathawak pawathwanna puluwang tattwayak e thulin man deewara prajawagen igena gatte dewal bohoma dewal thiyenawa lewaye weda karana e shramikayangen igena gatte dewal bohoma dewal thiyenawa
අපේ කුලි වැඩ කරන තරුණ වංගෙන් වැඩ කරපු දෙයක් ගුරුවරයෝ කියනවා ඒ නිසා මෙහෙන් ඔබතුමාලාට තමයි මම ණය ඒ නිසා තමයි මං අපේ විදායක කමිටුවට කිව්වා මං ඒ ගෞරවනීය ශීල් එක ගන්න මම ලෑස්ති නෑ මම තාම තරුණේ මම තාම ශිෂ්‍යෙක් මට උගන්වපු ගුරුවරුන් තමයි ඔබතුමාලා ඒ නිසා මම ඔයගලන්ගෙන් ඉල්ලන දේ තමයි අපි ඉන්ෂාඅල්ලාහ් අපේ දිස්ත්‍රික්කයේ මුළු රටට ලෝකයට ආදත්තවත් දිස්ත්‍රික්කයක් විදිහට පත් කරමු පොඩි ජනගහනයක් වුණත් හරි අපෙන් ලෝකයට රටට සේවයක් කරමු මෙතන සමහර ඩිස්ප්ලේ ටිකක් තිබ්බා හිජරි කැලෙන්ඩර් එක පිළිබඳව හිජරි කැලෙන්ඩර් එක ඒ හිජරි කැලෙන්ඩර් එකේ තිබුණ දේ අපේ මේ දිස්ත්‍රික්කයේ ඉන්නපු සමහර උලමාවරු කරපු නිර්මාණයක් ලස්සන නිර්මාණයක් ඒක මම අගය කරනවා ඒ වගේම අපේ අමීන් මෞලීතුමා තාලිමුල් කුරාන් තයිසරුල් ලිසාන් කියලා මෙතන කුරානේ උගන්වන්න ක්‍රමයක් කියලා එක පොතක් ඔහුගේ උත්සාහයෙන් මෙතන එතුමා ලියලා තියෙනවා ඒ වගේම අපේ මේ ඉන්න අනිත් උලමාවෝ තනි තනි මට්ටමේ ඒගොල්ලන්ගේ මේ දේවල් කරනවා මගේ කාරණේ කිල්ලිම තමයි අපේ තරුණ උලමාවෝ ගොඩාක් දෙනෙක් ඉන්නවා තාම ඉගෙන ගන්න ගොඩාක් දේවල් තියෙනවා ඒ නිසා අධ්‍යාපනයේ ලැබෙන්නේ නවත්තන්න එපා දිගටම අධ්‍යාපනය ලබන්න දිගටම පුහුණුවට යන්න ඉන්ෂාල්ලා උඹට ආදර්ශමත් සමාජයක් අපිට බිහි කරන්න පුළුවන් කියලා මම කියලා මේ අවස්ථාවට මේ සෑම දිනකට ඔයාලා තුමාගේ සහයෝගයට ස්තුතිවන්ත වෙමින් මම නිහඬ වෙනවා වාහිර දවනා අල්හම්දුලිල්ලාහි රබ්බිල් ආලමීන් වස්සලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහ් අල්හම්දුලිල්ලාහ් වෂ්කුරුල්ලාහ් ලා හවුල වලා කුවත ඉල්ලා බිල්ලා වස්සලාතු වස්සලාමු අලා රසූලිල්ලාහ් වහබීබිල්ලාහ් ومحمد بن عبد الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم من لم يشكر الناس ولم يشكر الله صدق رسول الله صلى الله عليه وسلم கணியத்துக்குரிய உஸ்தாத் மார்களே உலமாக்களே நலன்பெருமிகளே அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக வேண்டி எம்முடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்து சிறப்புரையினை நடத்தி சென்ற ஹஜ்ரத் ரிஸி முஃப்தி அவர்களுக்கும் அதே போன்று அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின் பொதுச் செயலாளர் அஷேக் அர்கம் நூராமித் ஹஜ்ரத் அவர்களுக்கும் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின் பொருளாளர் டாக்டர் அகமத் அஸ்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாகுல்லாஹு ஹைரன் அதோடு அவர்களோடு வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது அழைப்பை ஏற்று இங்கே சமூகம் தந்த மதரசாக்களுடைய அதிபர்கள் உபாதிபர்கள் ஏனைய உஸ்தாதுமார்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அம்பந்தோட்ட ஜம்யா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாகுல்லாஹு ஹைரன் ஜசா அதே போன்று இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட பல மைல் தூரங்களிலிருந்து வந்து கலந்து கொண்ட மூத்த உலமாக்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் வந்தவர்கள் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று புதிதாக பட்டம் பெற்று வெளியாகிய எமது புதிய உலமாக்கள் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அம்மந்தொட்டை ஜம்யா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாகுல்லாஹு ஹைரன் ஜசா அதே போன்று எமது மாவட்டத்துடைய சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய அனைவர்களும் அனைத்து அங்கத்தவர்களும் இங்கே வந்தவர்கள் வராதவர்கள் அனைவர்களுக்கும் ஜம்யா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று எமது அழைப்பை ஏற்று இங்கு சமூகம் தந்த எமது மஸ்ஜித் நிர்வாகிகள் அதே போன்று நலன் விரும்பிகள் வியாபாரிகள் மற்றும் ஏனைய அனைவர்களுக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது இந்த நிகழ்வுக்காக வேண்டி பாதுகாப்பு வழங்கிய போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்காக வேண்டி இரவு பகலாக பாடுபட்ட எமது அம்மந்தொட்டை ஜம்மியத் உலமாவின் தலைவர் செயலாளர் பொருளாளர் காரியக்குழு அதே போன்று அனைத்து உலமாக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு எமது இந்த வைபவத்தை ஆவணப்படுத்துவதற்காக வேண்டி எமக்கு உதவியாக இருந்த ஹைதர் அலி ஹஸ்ரத் அவர்கள் அதே போன்று அவர்களுடைய நண்பர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாஹ்வு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வான் என்று துஆவை கேட்டவனாக என்னுடைய
உரையை முடித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லி அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மத். அல்லாஹும்ம க்ஃபிர் லனா துனூபனா கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين برحمتك يا أرحم الراحمين. يا الله நம்முடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக. எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த சபையை கபூல் செய்து கொள்வாயாக. இன்றைக்கு சபைக்காக வேண்டி யா அல்லாஹ் இந்த சபையை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி யா அல்லாஹ் சிறப்பாக்குவதற்காக வேண்டி நீண்ட தூரங்கள் பிரயாணம் செய்து வந்திருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அனைவருடைய பிரயாணத்தையும் கபூல் செய்து கொள்வாயாக. அவருடைய பிரயாணங்களை லேசுப்படுத்தி கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் இந்த சபுக்கு சமூகம் அடித்தார்களோ, ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் சிறார்கள் உலமாக்கள் யாழ் அரபே முதிர்ந்தவர்கள் அனைவரும் யாழ் அனைவரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த சபைக்கு வர வேண்டும் என்று ஆசையோடு இருந்தவர்கள் வர முடியாமல் போனால் அவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த சபை என்ன நோக்கத்திலே வைக்கப்பட்டது அந்த நோக்கத்துடைய பரிபூர்ணமான வெற்றியாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இன்னும் மேலும் வரக்கூடிய காலங்களில் இந்த ஜம்மியத்துலமா, இந்த ஹம்மந்தொட்ட ஜம்மியத்துலமாவை யாழ வளர்த்து மக்களுக்கு பல சேவைகள் செய்வதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இதில் யார் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, உழைத்தார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, செலவழித்தார்களோ அனைவர்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவட வாழ்க்கையில் ஆயுள்ள ஆரோக்கியத்தில் யாழ இல்மில வரக்கத்து செய்வாயாக. இந்த ஊருக்கு ரஹ்மத் செய்வாயாக. இந்த ஊருக்கு வரக்க செய்வாயாக. இந்த ஊருக்கு யாழ வரக்க செய்வாயாக. இந்த ஊரில் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இங்கே நடைபெறக்கூடிய பாடசாலையாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், இன்னும் அமைப்புகள் சங்கங்களாக இருக்கலாம், அனைத்தையும் எதிர்காலத்திலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கபூலியத்தான ஒரு சபையாக சங்கமாக நீ ஆக்கி அல்வாயாக. இந்த ஊரில் நல்ல படித்த மக்கள் உருவாகி இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாழ் இங்கே வாழக்கூடிய அனைத்து மக்களையும் யாழ் ரப்பி ரஹ்மானே, உடைய சகோதரர்களை பள்ளியோடு அமலோடு ஹிதாயத்தோடு ஈமானோடு தொடர்புள்ளவர்களாக நீ ஆக்கி அல்வாயாக. அல்லாஹ்வுடைய அச்சம் பயமுள்ளவர்களாக, தொழுகைகளை பேணி தொழக்கூடியவர்களாக, யாழ் உண்ட கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஹபீப் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாழ் அரபி இந்த சபைக்கு சமூகம் அளித்த மூத்த உலமாக்கள் யாழ் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். யாழ் ஆகிரத்திலும் அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக. யாழ் இதை பார்த்து மற்றவர்களும் நாம் சமூகத்துக்கு பல சேவைகள் செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பாயாக. யாழ் இங்கே யார் யாரெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டார்களோ யாழ் அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யாழ் அரபி ரஹ்மானே, இந்த ஊரிலே முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு விட்டு மூத்தாகி போய் கபூரிலே வாழக்கூடியவர்கள், உலமாக்கள் உலமாக்கள் அல்லாதவர்கள், சமூக சேவைகளில் ஈடுபட்டவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. அவருடைய கபர்களை விசாலமாக்கி வெளிச்சமாக்குவாயாக. ஆகரத்தில் உயர் பதவிகளை வழங்குவாயாக. இன்னும் இந்த ஊரில் யாரெல்லாம் பொது சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆயுள்ள ஆரோக்கியத்தில் அவர்களுக்கு பரக்க செய்வாயாக. விசேஷமாக இந்த சபையை சிறப்பாக நடத்துவதற்கு யாழ் யார் யாரெல்லாம் செலவழித்தார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, பாடுபட்டார்களோ, உழைத்தார்களோ அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. யாழ் ரப்பி ரஹ்மானே, எம்முடைய துஆக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக, எம்முடைய துஆக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக. யாழ் சிறப்பான ரஜபுடைய மாதத்தில் இருந்திருக்கிறோம் யாழ்லா, இந்த ரஜபுடைய மாதத்தில் உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம் யாழ்லா. எம்முடைய துஆக்களை வீணாக்கி விடாத யாழ்லா, எம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. விசேஷமாக இந்த கட்டத்திலே யாழ்லாம் பலஸ்தீனிலே நடைபெறக்கூடிய அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு யாழ்லா வெற்றியை கொடுப்பாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்து தருவாயாக. யாரெல்லாம் யாழ்லா சஹீதானார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே மேலான அந்தஸ்துகளை அவர்களுக்கு வழங்கி வைப்பாயாக. யாழ்லா யார் யாரெல்லாம் எந்தெந்த குடும்பங்களை இழந்தார்களோ அவர்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக. இழந்த சொத்துக்களை மீட்டிக் கொடுப்பாயாக. யாழ்லா எமக்கு எதிராக போராடக்கூடிய அந்த போராளிகள் அவர்களுக்கு யாழ்லா தோல்வியை கொடுப்பாயாக. அவர்களை சிதறடிக்க வைப்பாயாக, சின்னாபின்னப்படுத்தி விடுவாயாக. அவர்கள் புறமுது காட்டி ஓடக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. ஆயுதங்களை செயலிழக்க வைத்திருவாயாக. யாழ்லா ரப்பே ரஹ்மானுடைய கடைசி முடிவை கலிமாவுடன் ஆக்கி தருவாயாக. எமக்கு ஆகரத்தில் உயர் பதவிகளை தந்தல்வாயாக. மேலும் மேலும் யாழ் அகில இலங்கை ஜம்மியத்துலமாவினால் மக்களுக்கு இன்னும் பல சேவைகள் செய்வதற்கும் யாழ் ரப்பி ரஹ்மானே, யாரெல்லாம் கலமரங்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் வரக்க செய்வாயாக. யாழ் ஜம்மியத்துலமான சேவையை விரிவடைய செய்து இன்னும் மக்களுக்கு பல சேவைகள் செய்வதற்கு கொண்ட மறைமுகமான உதவிகளை தந்தல்வாயாக. ஜம்மியத்துலமாவுக்கு என்னென்ன தேவைகளை அவைகளை மறைமுகமாக கண்ணியமாக பூர்த்தி செய்தருவாயாக. ரப்பே முடியாத வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக.
கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஃபிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். ரப்பனா க்ஃபிர் லனா வர்ஹம்னா வலி வாலிதீனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைர் ஹல்கிஹி வஸஹ்பி அஜ்மாயீன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமூக மாற்றத்திற்கான இலட்சியத்தோடு சமூக ஊடகங்களின் ஊடாக சர்வதேசத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் அபிமான மாற்றம் டிவி. மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறுவோம் மாற்றுவோம்.